உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். பிரகாசமுள்ள மனக்கண்கள், அந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த வசனமும் தெரிந்திருக்கும். ஒரு அப்போஸ்தல ஜபம், an apostolic prayer. நம்ம ஜபத்துக்கும் அப்போஸ்தலுடைய ஜபத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நம்ம விசுவாசிகளுடைய பல தேவைகளுக்காக ஜபிக்கிறோம், குடும்பத்தை ரட்சிக்கப்பட ஜபிக்கிறோம், அவங்க பணத்தேவை சந்திக்கப்பட ஜபிக்கிறோம், அவங்க வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடைபெறுவதற்காக ஜெபிக்கிறோம், பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர்கள் சபைக்காக, சபை மக்களுக்காக அவங்க ஜெபித்த ஜெபம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கு. பவுல் விசுவாசிகளுக்காக, எபேசு சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும்போது தேவன் அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவருடைய மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நமக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்முடைய விசுவாசிகளுக்காக நம்ம இதை ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று சொல்லி. ஸோ இன்றைக்கு நம்ம கவனிக்கப் போகிற இந்த வேத பகுதி அப்போஸ்தலருடைய ஒரு ஜபம், அந்த ஜபத்திலையும் ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ எபேசியர் 1:13 நாம் வாசிக்க வேண்டும். அந்த அதிகாரம் முடிய வாசிக்கலாம். 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் விசுவாசிகளான போது ப்ராமிஸ்ட் ஸ்பிரிட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியினால் யசீல்டு, அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இது ரொம்ப எப்படிதான் இந்த மாதிரி சொற்களை அவர் பயன்படுத்தினார். அவருக்கு சொந்தமானவர்கள், ஆங்கிலத்தில் பார்க்குறோம், வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க. ஹிஸ் பர்ச்சேஸ்ட் பொசஷன், ஹிஸ் பர்ச்சே, அவர் நம்மளை வாங்கியிருக்கார் வேலைக்கு, நமக்கு, நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக, அவருடைய பர்ச்சேஸ்ட் பொசஷன் அப்படின்னு அங்கே அவர் சொல்லியிருக்கு. இங்கிலீஷில் அப்படி தான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அவர் ரிடெம்ஷன் ஃபார் த ப்ரைஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி. நம்ம ரிடீம் ஆகிறது அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி. இந்த மகிமைக்கு புகழ்ச்சிங்கிறத 2 சொல்லுவார். இது அப்படியே இருக்கட்டும். 2:5 வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே, அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இது அங்கே பார்க்குறோம், கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. ராபர்ட் சேமனையும் கொண்டு போய் பரலோகத்தில் தேவன் உட்கார வைக்கிறார். அங்கே தான்
அவருடைய கிருபை எவ்வளோ பெரிய கிருபை என்றால், இவனையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறனால் எவ்வளோ பெரிய கிருபை, அந்த கிருபைக்கு புகழ்ச்சி. இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, அந்த வகுப்பில் ஒரு மாணவன், நல்லா படிக்கிற மாணவன், அப்பா அம்மா நல்லா படித்தவங்க, காலேஜ் ப்ரொஃபஸர் ரெண்டு பேர், நல்ல வீடு, அவனுக்குன்னு படிக்க தனியார் ஏசி போட்டு, அவன் என்ன சந்தேகம்னாலும் அப்பா அம்மா நல்லா சொல்லி கொடுப்பாங்க, ரெண்டு பேரும் நல்லா படித்தவங்க, அவனுக்கும் படிப்பில் ஆர்வம் உண்டு. அவன் 100க்கு 100 வாங்கிட்டான். ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம், பையன் 100க்கு 100 வாங்கிட்டான். அதே வகுப்பில் இன்னொரு பையன், குழித்தொழில், ஒரு குழித்தொழிலாளருடைய மகன், அந்த அம்மா வீட்டு வேலைக்கு போவாங்க, ஒரு சின்ன குடிசை வீடு, சரியாக லைட் வசதி கூட கிடையாது. அவங்களுக்கு இந்த பையன் படிக்கணுங்கிற, படித்து என்ன செய்ய போகிறான், ஏதோ வேலைக்கு போனோம்னா அவனும் ஒரு 1000-2000 சம்பாதிச்சுட்டு வருவான். இந்த பையனுக்கும் ஸ்கூலுக்கு போகிறக்கு விருப்பமே இல்லை. ஏன் வேலைக்கு போகலாம், நல்ல பையன், வேலைக்கு போகலாம், சுற்றலாம். பாதியார் போகிறாரு, உட்கார்ந்து வீட்டில் பேசுகிறாரு, சார் படித்து என்ன சார் பண்ண போகிறோம், விடுங்க சார், சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க சார், ஏதோ 4 இடத்துக்கு வேலைக்கு பண்ணோம்னா 1000 ரூபா சம்பாதிப்பான் சார். அந்த பையனுக்கு அப்போ ஸ்கூலுக்கு வர இஷ்டம் இல்லை. அவன்கிட்ட பேசுகிறார் அன்பாக பேசி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறார். பாடமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது, உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு. அந்த பையனும் பரீட்சையில் 100 மார்க் வாங்கிட்டான். 2 பேரும் 100 மார்க் வாங்கிட்டாங்க. ஆனால் யார் 100 மார்க் வாங்கினதில்ல, அந்த வாத்தியாருடைய டேலண்ட் தெரியுது. யார் வாங்கினதில்ல, 2வது பையன் வாங்கினதில்ல. அதே போல் ஒரு நீதிமான பரலோகத்தில் கொண்டு சேர்க்குறதுல இயேசுடைய டேலண்ட்லாம் ஒன்றும் தெரியாது. பாவியாகிய என்னையும் அவர் பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பது அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும். கரங்களை தட்டி கத்திரி ஸ்தோத்திரி போவோம். அவருடைய மகிமைக்கு அது புகழ்ச்சி. ராபர்ட் சேமனையும் கொண்டு பரலோகத்தில் சேர்த்துட்டாரு, உங்கள் பேரை வச்சுக்கோங்க, அதுதான் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி. பிரியமானவர்களே, அதுதான் அங்கே சொல்கிறாரு 14வது வசனத்தில், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் பிரியமானவர்களே இஸ் தி ஏர்னஸ் ஆஃப் அவர் இன்ஹெரிட்டன்ஸ் அன்டில் த ரிடெம்ஷன் ஆஃப் த பர்ச்சேஸ்ட் பொசஷன். அவரால் வாங்கப்பட்ட அந்த பர்ச்சேஸ்ட் பொசஷன், அதை வாங்கிட்டார், அதை ப்ராசஸ்லாம் முடித்து வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு அதை கண்டிப்பாக வீட்டில் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கான், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கான். டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டான், இந்த பர்ச்சேஸ் பொசஷன் சார் நான் வீட்டில் கொண்டு விட்டுறேன், அதுக்கு நாங்கள் டோக்கன் அட்வான்ஸ். என்னை மகிமையிலே கொண்டு சேர்ப்பதற்கு அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சியாக, என்னை அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றுவதற்கு அவர் என்னை வாங்கிட்டார். என்னை எப்படியாகிலும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்பதற்கு அவர் கொடுத்திருக்கிற டோக்கன் அட்வான்ஸ் தான் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. கரங்களை திருத்தி கத்திர ஸ்தோத்திரி போமா. பொருள் வாங்கியாச்சு, கண்டிப்பாக அதை மீட்டுக்கொள்வேன், நாங்கள் அந்த அட்வான்ஸ் வச்சுக்கோங்க சார், கண்டிப்பாக நான் வந்து மீட்டுக்கிறேன். என்ன அவருக்கு சொந்தமான பிள்ளையாக மாற்றும்படியாக அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால என்னை வாங்கிட்டாரு, என்னையும் அவருடைய பிள்ளையாக மாற்றுவேன் என்பதற்கு அதற்கு அந்த நாள் மட்டும் அன்டில் த ரிடம்ஷன், அந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் உண்டாகிற அந்த நாள் வரைக்கும்
அவர் எனக்குள்ளே வைத்திருக்கிறதான் அவருடைய ஆவி. ஆவியை நான் கொடுத்துருக்கிறேன். எதுக்காக உன் சரீரத்துக்குள்ள அந்த ஆவி வரணும்? உன்னை என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்வேன். அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோ. ஏனஸ்ட் அச்சாரம் கொடுத்துட்டேன். பிரியமானவர்களே, 15 வசனம், ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. இப்ப பவுல் கேள்விப்படுறார். இப்ப எபேசு சபையில் ரட்சிக்கப்பட்டாங்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கர்த்தர் மேல் நல்ல விசுவாசமா இருக்கிறாங்க. கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறது மாத்திரமல்ல, தேவ ஊழியர் இடத்துல ஒரு அன்கொஸ்டினபிள் லவ், அங்கே அன்பு என்று சொல்லப்படுற அகப்பி, இது அன்கொஸ்டினபிள் லவ். இப்படி அந்த எபேசு சபையில் வைத்திருக்கிறாங்க என்பதை நான் கேள்விப்பட்டு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி. பிரியமானவர்களை, தமிழில் வந்து கேள்விப்பட்டு என்று இருக்குது, மூலமொழியில் கேள்விப்பட்டது முதல். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீ. முதலாவது குறிப்பு அவருடைய பிரேயர் பாயிண்ட். இதெல்லாம் நம்ம பிரேயர் பாயிண்டாகவும் மாறணும். என்ன சொல்றாரு? தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு. நான் எனக்காக ஜெபிக்கிறேன். நேற்றும் ஜெபித்தேன், நான் ஆயத்தப்படுத்துவேன். ஆண்டவரே, இன்னுமே அறியணுமேப்பா, இன்னுமே அறியணுமே இந்த இயேசு யார். 29ஆம் தேதி இங்கே ஒரு கருத்தரங்கு வைத்திருந்தோம், இங்கே இருக்கையிலேயும் நிறைய பேர் வந்திருந்தீங்க. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இன்னுமே அறியணுமே, அருமையான ஒரு பாட்டு, இன்னுமே அறியணுமே, இன்னுமே கிட்டி சேரணுமே. அப்போ இன்னுமே அறிவதற்கு தேவையான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஒரு ஆவி வேணும். பிரியமானவர்களே, த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன் இன் த நாலேஜ் ஆஃப் ஹிம். எனக்கு அவரை பற்றி ஒரு ரெவலேஷன் வரும். எனக்கு பிதா அந்த ரெவலேஷன் கொடுக்கணும். பிரதான ஆசாரி எனக்கு, பரிசேயர்களுக்கு, வேத பாரகர்களுக்கு, ஆளுநர் பிலாத்துக்கு, சனகரின் சங்கத்துக்கு, பிரியமானவர்கள் ஏரோது ராஜாவுக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு ஒரு சோல்ஜருக்கு வருது. இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். எப்படி இருந்துச்சு? அவர் 6 மணி நேரம் தான் பார்த்துருக்கான். ஒரு 6 மணி நேரம் தான் அவரை பார்த்துருக்கான். அப்போ இவர் அறிகிற அறிவை, அந்த வெளிப்பாடு நமக்கு வரணும், விசுவாசிகளுக்கு வரணும். இயேசுவை பற்றிய வெளிப்பாடு அவர் ஜெபிக்கிறாரு. உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பையும் கேள்விப்பட்ட நாள் முதற்கொண்டு இடைவிடாமல் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்? நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு விஸ்டம், ஒரு ரெவலேஷன், அங்கே தெளிவு என்பது ரெவலேஷன், அந்த ஆவி உங்களுக்கு வேணும். ரெண்டாவது என்ன ஜெபிக்கிறாரு வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை. அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறவர் 3 காரியத்துக்காக ஜெபிக்கிறார். இந்த 3 காரியங்களை அறிந்து கொள்ளவங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண், தி ஐஸ் ஆஃப் யர் மைண்ட். இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங் என்று இருக்கும், தமிழில் மனக்கண்கள்,
மூலமொழியில் ஐஸ் ஆஃப் த மைண்ட், மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்க, மைண்ட் வாய்ஸ். அதே மாதிரி மைண்ட் சைட்டுன்னு ஒன்று இருக்கு, மைண்ட் சைட். மைண்டில் அந்த விஷன் இருக்கு, கண்ணு பார்க்கலாம், மைண்டில் தெரியுது. மைண்டில் அந்த வாய்ஸ் கேட்குது, காது கேட்கல, மைண்டில் அந்த வாய்ஸ் இருக்கு, இது மைண்ட் வாய்ஸ். அதே மாதிரி முளவியல் படி இது மைண்டு சைட், மைண்ட் விஷன். தி ஐஸ் ஆஃப் யுவர் மைண்ட் பி என்லைட்டன்டு. என்னமோ உன்னைய மனசை ஒரு சொப்பனத்தில் பார்த்தேன், அது கழுதையா குதிரையா சரியாக தெரியலை, பூனையா புலியா சரியாக தெரியலை. கண்ணு திறந்துச்சு, மனுஷரெல்லாம் பார்த்தா மரம் மாதிரி தெரியுது, கண்ணு திறந்துருச்சு. அப்புறம் ஏசு ரெண்டாவது தரம் ஜெபிக்கிறார், அவன் தான் அவனுக்கு மரம் மரமாக தெரியுது, மனுஷன் மனுஷனாக தெரியறான், இல்லைன்னா மரமெல்லாம் மனுஷனாக தெரியுது. கண்ணு திறந்தா போதாது, அந்த சைட் கிளியராக இருக்கணும், சைட் கிளியராக இருக்கணும், அந்த விஷன் எனக்கு வரணும், அந்த என்லைட்டன்மெண்ட் எனக்கு வரணும், அந்த ஞானம் அடையணும், ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். இந்த மூன்று காரியங்களுக்காக அவர் சொல்லுகிறார், இந்த வெளிச்சம் கிடைப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நமக்காகவும் ஜெபிப்போம், நம்ம விசுவாசிகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த லைட் வேணும், இந்த என்லைட்டன்மெண்ட் வேணும். போதி மரத்தின் கீழே புத்தருக்கு ஒரு ஞானம் உதித்தது போல இந்த லைட் அடிக்கணும் அவங்க மனசில். அர்ச்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. இன்றைக்கு உபதேசத்தை பொறுத்த ஒரு லைட் கிடையாது, உபதேசம்லாம் ஒன்றும் இல்லை. வேதம் சொல்றது ஒன்றை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கு. நான் என்ன உபதேசத்தை பின்பற்றேன்? நான் பின்பற்ற உபதேசம் அப்போஸ்தல உபதேசமா, நாஸ்டிசிசமா, பெய்தனத்துக்கு கொடுத்த உபதேசமா, ஆரோக்கியமான உபதேசமா, மாறுபாடான உபதேசமா, கள்ள உபதேசமா, பரிசேய சதுசேயர் வேதபாரருடைய உபதேசமா, ஏரோதியாருடைய உபதேசம், எத்தனை உபதேசம் இருக்குது பைபிளில்? நான் ஃபாலோ பண்ணுறது என்ன உபதேசம்? வேறொரு உபதேசமா? கிளாரிட்டி வேணும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாவிட்டால் மனக்கண்களிலே பிரகாசம். என்னுடைய மைண்ட் விஷன் கிளியராக இருக்கும். எந்த மூன்று காரியங்களை குறித்து மைண்ட் விஷன் கிளியராக இருக்கணும்? 18 வசனம் திரும்ப வாசியுங்கள். நம்மை அழைத்ததினால், தாம் நம்மை, ஏ தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன, தமக்கு உண்டாயிருக்க தேவன் அழைச்சாரு, அழைச்சிக்கப்பட்டோம் என்னதென்றும், நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல, நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது சொல்லுங்கள். நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன? பரலோகத்துக்கு போவோம், பரலோகத்துக்கு போவோம். ஆனால் பரலோகத்துக்கு போவோங்கிறது நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இல்லை. நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? அது மாத்திரம் விவரித்து சொல்கிறேன், மற்ற ரெண்டு குறிப்புகளை சொல்ல நேரம் இருக்குமா என்று தெரியலை. ரோமர் 5:2 வாசியுங்கள். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவன் மூலமாக, இயேசு மூலமாக இந்த கிருபையில், ரட்சிப்புக்குள்ள இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை நான் அடைவேன். இதாங்க நமக்கு இருக்கிற நம்பிக்கை, இருக்க வேண்டிய நம்பிக்கை. நான் தேவனுக்கு ஒப்பாயிருப்பேன், தேவனுக்கு என்ன குளோரி இருக்கோ அந்த குளோரி எனக்கு இருக்கும். இன்னைக்கு இதை சொல்லும்போது நம்மள நிறைய பேருக்கே இதை பரலோகத்துக்கு போவோம், மரணத்துக்கு நரகத்துக்கு தப்பி பள்ளத்துக்கு போயிடும், இல்லை நான் தேவனுக்கு ஒப்பாயிருப்பேன், தேவ மகிமை அடைவேன்
என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டு. 2 தெசலோனிக்கேயர் 2:14 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இயேசு அழைக்கிறார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். அது ஒரு சுவிசேஷம். இயேசு அழைக்கிறார், உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார். அது ஒரு சுவிசேஷம், நல்ல செய்தி. எங்கள் சுவிசேஷத்தினால் எங்கள் நற்செய்தினால இயேசு உங்களை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும் பொருட்டாக. இது இன்னொரு சுவிசேஷம். எங்கள் எதுக்கு அழைக்கிறோம்? நீ இயேசுவை போல மாறுவே. நீங்கள் நிறையா பேர் இயேசுவை போல மாறுவேன்னா இயேசுவை போல சிலுவை துமக்கணும், இயேசுவை போல சிலுவையில் அறையப்படணும், இயேசுவை போல அடக்கம் பண்ணப்படணும், இயேசுவை போல உயிர் தரணும். இயேசுவை போல உயிர் தள்ளுறதுக்கு நான் ரெடி, ஆனால் இயேசுவை மாதிரி சிலுவை சுமக்க முடியாது. அது அவர் சம்மதித்தார், அப்புறம் அவர் எழுப்பிட்டார். இயேசுவை போல நிந்தை சுமக்க முடியாது. அவரோடு கூட நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போவோம் வாருங்கள். ஆ, அந்த நிந்தை அது அவர் சம்மதித்தார். என் மூஞ்சில் யாரும் துப்பப்படாது, அது அவர் மூஞ்சில் துப்பிட்டாங்க. இனி யாரும் ஒன்று மூஞ்சில் துப்ப மாட்டாங்க, அது ஈஸியாக இருக்கு. ஆனால் எங்கள் சுவிசேஷம் உன்னை இயேசு அழைத்தது கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும் பொருட்டு. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வாய். இதுக்கு தான் நாங்கள் கூப்பிடுறோம். இது வேத சுவிசேஷம். இயேசுவை பின்பற்றினா எனக்கு எல்லாம் கிடைக்கும், அது வேற ஒரு சுவிசேஷம். எதற்காக என்னை தேவன் அழைக்கிறார்? கண்ணீரை துடைக்கிறதுக்கா? எனக்கு ஒரு வீடு கொடுக்கறதுக்கா? அமெரிக்கா போகிறதுக்கு, விசா அனுப்புறதுக்கா? எதுக்கு என்ன இயேசு அழைக்கிறார்? எனக்கு ஒரு பெரிய சொந்த வீடு கொடுப்பதுக்கா? என்ற ஒருத்தவங்க ஒரு ஹேண்ட்பில் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு சொந்த வீடு கிடைப்பதற்காக ஜெபம் பண்ணுறாங்க, உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க? இதோ கீ வருது, கீ வருது, உங்கள் பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணி வச்சுப்பீங்க, பொருத்தனை பண்ணி வச்சுப்பீங்க, உங்கள் பொருத்தனை முன்னால் கொண்டு செலுத்துங்க. செலுத்தும் போதே அந்த கீ ஆண்டவர் பல்லவத்தில் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மந்திரத்தை காட்டுறேன்னா, நான் சினிமா துறையிலேருந்து சினிமா துறைக்கு வந்துவேன், எல்லாரும் விட அதிகமாக எனக்கு மந்திரம் தெரியும். இதோ 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 சீக்கிரம் சீக்கிரம் கொண்டாங்க, சீக்கிரம் கொண்டாங்க, பிரதிஷ்டை பண்ணுங்க, பிரதிஷ்டை பண்ணுங்க, ராஜ் அதை பண்ணும், வெளியும் வேண்டாம், கருத்தில் கொடுத்துருங்க, கருத்தில் கொடுத்துருங்க, எஸ் எஸ் அந்த கீ வருது, பரலோகத்தில் கீ ரிலீஸ் ஆகுது. இன்னும் நடிக்க தெரியாது எனக்கு, நல்ல வசனம் பேசுவேன். பாவிகள் பிரியமானவர்கள் இல்லை, ஏமாத்துறவங்க மோசமாக, ஏமாறுறவங்க மோசமாக தெரியல. ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாற்றுவாங்க. இதில் யார் மோசங்கிறதுக்கு பட்டிமன்றம் வச்சுக்கோம் தனியாக. ஆனால் கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும்படியாக எங்கள் சுவிசேஷத்தினாலே உங்களை அழைக்கிறோம். கிறிஸ்டியனுடைய ஒரே அப்ஜெக்டிவ் கிறிஸ்துவினுடைய மகிமையை அடைய வேண்டும். எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். எபிரேயர் 1:3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். இயேசு அவருடைய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மைக்கு ஒரு சொரூபம் சேரும். தேவன் எப்படி பார்க்கிறார்? அப்படி ஒரு கண்ணு. தேவன் எப்படி பேசுவார்? அப்படி ஒரு வாய். தேவனுடைய கை எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு கை. தேவனுடைய கால் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு கால். தேவனுடைய தன்மைக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுத்தோம். என்ன அழகாக இருக்குது பாருங்க. தேவனுடைய தன்மையின் சொரூபம் தான் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய தன்மையின் சொரூபம் பிரியமதிவர். அவருடைய மகிமையின் பிரகாசம் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். கொலோசியர் 1:15 வாசிக்கிறோம். கொலோசியர் 1:15, அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சொரூபம். இயேசு யார்? அதிர்சனமான தேவனுடைய தற்சொரூபம். அதே கொலோசியர் 2:9 வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம்
சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம், அவருடைய அன்பு, அவருடைய கோபம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய இரக்கம் சரீர பிரகாரமாக இயேசுக்குள் வாசமாயிருந்தது. தேவனுடைய தற்சொருபங்க இயேசு, தேவனுடைய தன்மையின் பரிபூர்ணம் எல்லாம், ஹோல் பர்ஃபெக்ஷன் ஆஃப் காட்ஸ் நேச்சர் வாஸ் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் இன் ஜீசஸ். அதான் ஜீசஸ். அதனால் தான் நம்ம வாசிக்கிறோம் யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அந்த வார்த்தைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய கேரக்டர், அவருடைய எக்ஸ்பிரஸ்ட் கேரக்டர், அவருடைய க்ளோரி, அவர் பேசினது, நடந்தது, அற்புதம் செஞ்சது, கடிந்து கொண்டது, சாட்டி எடுத்தது, அவருடைய மகிமையை கண்டோம், அவருடைய க்ளோரியை கண்டோம். அவர் அவர்கிட்ட ஒரு க்ளோரியஸ் லைஃப் இருந்தது. அந்த லைஃபு பிதாவுக்கு ஒரே பேரானவர்கிட்ட, அந்த லைஃப் காடுக்கு மட்டும்தான் இருக்க முடியும், மனுஷனுக்கு இருக்கவே முடியாது. அது மனுஷன்தான் அவருடைய கேரக்டரை பார்க்குறோம். பிதாவாகிய ஒரே பேரானவர், பிதாவாகிய ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்க முடியும். அந்த நேச்சர் இந்த மனுஷன்கிட்ட இருக்கு. நாங்கள் பார்த்தோம், கூடயே நடந்தோம், உழைத்துக்கெல்லாம் போனோம், அவரோடய சாப்பிட்ருக்கோம், அவரோட தங்கியிருந்திருக்கோம். அவர் தங்கியிருக்க இடத்த கூட நான் போய் பார்த்துருக்குறேன். அவருமே சிலுவையில் மறித்தார், நான் பார்த்தேன், செத்தார். எனக்கு அரகம் பண்ணாங்க, தெரியும். அவருடைய மகிமை பார்த்தவர் சொல்கிறாரு, தேவன் ஒருவருக்கு தான் அந்த மகிமை இருக்க முடியும். பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு, அதாவது பிதாவுக்கு மட்டும், ஒன்லி பிகாட்டன் ஆஃப் காட், பிகாட்டன் ஆஃப் த ஃபாதர், இட்ஸ் பிகாட்டன், அவருக்கு சொந்தமாக. ஹி ஹஸ் காட் இட், ஒன்லி ஃபாதர் ஹஸ் காட் தட் க்ளோரி, ஒன்லி எ க்ளோரி பிகாட்டன் பை த ஃபாதர், அந்த க்ளோரி அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, யோவான் 17:21 வாசிங்க, John 17:21. அவர்களெல்லாம் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்களெல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், சண்டை போடாமல் இருக்கணும்னு அவர் வேண்டிக்கொள்ள. அவங்க ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வேறு, இப்போ இயேசுவும் பிதாவும் ஒற்றுமையாக இருக்காங்க என்றல்ல, பயத்தோடு சொல்கிறேன், இயேசுவும் தேவனும் இரண்டு பேராக இல்லாமல் ஒன்றாக இருக்கிறாங்க. இட்ஸ் நாட் யூனிட்டி, இட் இஸ் யூனியன். They are not twain, but they are one. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறது போல, நான் உண்மையிலும் நீர் என்னிலும் இருக்கிறது போல, தேவன் எங்கே இருக்கார், இயேசில் இருக்கார், இயேசு எங்கே இருக்கார், தேவனில் இருக்கார், அவர்களும் நம்மோடு ஒன்றாக இருக்கும்படிக்கு, அவர்களும் நம்மோடு ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிரியமான உள்ள ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போது எனக்கு நான் இவர் ஒன்றா இருக்கும்படி, எனக்கு இருக்கிற அந்த க்ளோரி, எனக்கு இருக்கிற அந்த நேச்சர், அந்த நேச்சர் நான் அப்படியே அவர் கொடுத்துட்டேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று, ரெண்டு பேரில் ஒன்று, எனக்கு என்ன நேச்சர் இருக்கோ, என்ன ஃபார்ம் இருக்கோ, அதே நேச்சர் நான் இவரை கொடுத்துட்டேன். இவரை பார்க்குறவங்க என்ன பார்த்த மாதிரி நினைக்கிறாங்க. இவர் பார்த்தோம் அதே சைமனை பார்த்த மாதிரி இருக்கு, அதே நேச்சர் இருக்குது, அதே க்ளோரி இருக்குது.
கொடுத்துட்டோம். நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு அல்ல ஒன்று. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நான் இவருக்கு கொடுத்த அதே குளோரியை இவர் அவருக்கு கொடுத்துட்டார். இவருக்கு என்ன குளோரி இருந்துச்சோ அந்த குளோரியை அவர் அவருக்கு கொடுத்துட்டார். இப்போது இவர் என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறது போல அவரும் எங்களில் ஒன்றாகி விடுகிறார். பிரியமானவர்களே, இப்போ நான் தேவன், இவரை கண்டவன் பிதாவை கண்டான், இப்போ அவரை கண்டவங்க யாரை பார்ப்பாங்க, யாரை பார்ப்பாங்க, பிதாவை பார்ப்பார்கள். இப்போ அவருக்கு இருக்க குளோரி என்ன குளோரி, பிதாவாகிய ஒரே பேரானுக்குரிய, இதாங்க கிறிஸ்தவத்தினுடைய ரகசியம். எதற்காக இயேசு என்னை அழைத்தார், அவருடைய மகிமை எனக்கு கொடுக்க முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம், ஹிஸ் பீஸ், அவர் சமாதானத்தை நமக்கு தந்தார், சொல்லி முடியாத சந்தோஷத்தை தந்தார். ஏங்க அதை சொல்கிறாங்க, அவர் எனக்கு மகிமையை தந்தார்னு பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அந்த மகிமையை தந்தார். தெளிவாக இயேசு சொல்கிறாரு, இயேசு யார், தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மைக்கு சொரூபமாக இருந்தார். அப்படியானா இருக்கிற பாஸ்டர் டேனியல் யார், இருக்கிற பாஸ்டர் ஜெரால்ட் யார், நான் பெரியவங்க பேரை சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுறேன், யார் யார், நம்ம வினோத் யார், தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். இதை ராபர்ட் அறிஞ்சிக்கணும், டேனியல் அறிஞ்சிக்கணும், வினோத் அறிஞ்சிக்கணும். அதுக்கு என்ன தேவை, மனக்கண், அந்த விஷனை பார்க்கறதுக்கு மனக்கண் என்லைட்டன் ஆகணும். புரியுதா, நான் யார் இந்த உலகத்தில், நான் யார், தேவனுடைய தன்மைக்கு சொரூபம். அவர் மன்னிக்கிறாரா, நம்ம எனக்கு மன்னிக்க தெரியணும். அவர் கண்டிக்கிறாரா, என்னை கண்டிக்க தெரியணும். அவருடைய தன்மையின் சொரூபமாக நான் அந்த உலகத்தில் நான் இருக்கணும். இந்த மகிமை அடையும்படி தான் அவர் என்னை அழைத்திருக்கிறார். தேவனுடைய மகிமையை நான் அடையணும். நீங்கள் மனுஷன் ஒரு பயங்கரமான தப்பான ஒரு, நீங்கள் மனுஷரை பார்க்காதீங்க. எங்கேயாவது பைபிள் அப்படி ஒரு டீச்சிங் இருக்கையா, மனுஷரை பார்க்காதீங்க, அப்படி இருக்கா பைபிளில், ஏன் நம்ம அப்படி இப்போ இருக்கு, தப்பான உபதேசத்தை சொல்கிற மனுஷரை பார்க்காதீங்க, ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க, பெரிய யாரை பார்க்கணும், இயேசு. அது இயேசு எங்கே இருக்காரு, படத்துலையா, இயேசு எப்படிங்க பார்க்க முடியும். இன்னிருந்து என்ன செய்யணும், நீ இயேசு அறியணுமா, என்ன பாரு, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் உள்ள தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் லைட் அவங்க மேலே அடிக்கட்டும். உங்கள் லைட் அவங்க மேலே அவன் லைட்டை தடிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஏன் லைட் அடிக்கணும்னா, நான் உலகத்துக்கு எதுவாக இருக்கணும், உலகத்துக்கு எதுவாக இருக்கணும், நான் வெளிச்சமாக இருக்கணும். ஏன் ஒளியாக இருக்கேன்னு சொல்ல பயமாக இருக்கோ, வெளிச்சமாக இருக்கணுங்கிறோம். நான் உலகத்துக்கு எதுவாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். இந்த உலகத்தின் இருள் அந்த ஒளியை என்ன செய்யக்கூடாது, கவ்வக்கூடாது. இந்த உலகத்தின் இருள் அந்த ஒளியை கவ்வக்கூடாது. அதுதாங்க ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஒன்று யோவான் 3:1 முதற்கொண்டு வாசிப்போம். 1 யோவான் 3:1 முதற்கொண்டு அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிரியமான, நம்ம போய் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்களே, தகுதியாக இருக்கு. பிரியமான பிள்ளை, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறோம். அது அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறவர். நம்மையும் பார்த்து தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்களே, யாரை சொல்கிறாங்க, இது அப்படியே இருக்கட்டும். யோவான் 1:12 வசனம் வச்சுங்க.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பவர் கொடுத்திருக்கார், ஒரு ரைட் கொடுத்திருக்கார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். பிரியமானவர்களே, அவர் ஆறு நாளும் வேலை செஞ்சு ஆறாவது நாள் மிருகத்தை மனுஷனெல்லாம் சிருஷ்டித்து ஏழாம் நாள் என்ன செஞ்சார், ஓய்ந்திருந்தார். எட்டாம் நாள் என்ன பண்ணார் சொல்லுங்களேன். ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார், எட்டாம் நாள் ஐயா அவர் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தார். அவர் பெட்டு போட்டு தூங்கலை, அதுக்கப்புறம் அவர் வேறு எதையும் சிருஷ்டிக்கலைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் எதையும் சிருஷ்டிக்கலை, அவர் சிருஷ்டிப்பை முடித்து விட்டார். ஆனால் பவுல் எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்கில் இருந்தால் அவன் புது சிருஷ்டிப்பாயிருக்கிறான், புது சிருஷ்டிப்பாயிருக்கிறான், ஏ நியூ கிரியேஷன் அண்ட் நியூ கிரீச்சர், ஏ நியூ கிரியேஷன், புது சிருஷ்டிப்பாக இருக்கிறான். அவன் மாம்சத்தாலும் இரத்தத்தினாலும் பிறவாமல் அவன் தேவனாலே பிறந்தவன். 13 யோவான் சொல்கிறார், அவன் புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் அவன் தேவனாலே பிறந்தவன். தேவனால் பிறந்தது யாரு, மரியாள் கேட்குற, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. அதுக்கு காபிரியல் சொல்கிறான், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னிடத்தில் பிறப்பது தேவனால் உண்டாயிருக்கும். இயேசு மனுஷ சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் எப்படி இயேசு தேவனாலே பிறந்தார், அடிப்படை வசனம் இது, அடிப்படை வசனம். எப்படி தேவனால் பிறந்தாரோ அதே போல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் ஒரு தெய்வ பிறப்பினை பெற்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சாதாரண மனுஷர் அல்ல, அது ஒளிந்து போயிட்டு இப்போ நம்ம தெய்வ பிறவியாக இருக்கிறோம். அந்த வார்த்தை நம்மளே நிறைவேறிருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மனுஷ சித்தத்தினாலே பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். இதை குறித்த ஒரு லைட் நமக்கு வேணும். நான் யாரு, நான் யாரு? இப்பொழுது வாசிங்க, திரும்ப வாங்க 1 யோவான் 3 பிரியம், பிதாவானவர், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால், உலகம் இயேசு வந்தார், தேவ பிள்ளைதான், ரெண்டு கண்ணு இருந்துச்சு, ரெண்டு காது இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சு, நாக்கு இருந்துச்சு, கை இருந்துச்சு, கால் இருந்துச்சு, பசியா இருந்தாரு, தாகமா இருந்தாரு, படுத்து தூங்கினாரு. அவரை ஒரு தெய்வந்தான் மனுஷனா இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா இந்த உலகம் அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்காரு. அவர் மனுஷனாகவே இருந்தார். உலகம் அவரை யார் என்று அறியவில்லை. அவர் யாருன்னு நினைச்சாங்க, பைத்தியக்காரன் நினைச்சாங்க. அவரை போஜன பிரியம், சாப்பாடலாமன்னு நினைச்சாங்க. அவரை குடிகாரன் நினைச்சாங்க, மதுபான பிரியன்னு நினைச்சாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டிருக்கேன், நிறைய நினைச்சாங்க. பிசாசு பிடிச்சவன் நினைச்சாங்க, லூசுன்னு நினச்சாங்க, எத்தன்னு நினச்சாங்க. உலகம் அவர் வந்து தெய்வம்னு அறிய முடியல, எல்லாராலையும் அறிய முடியல. அந்த கல்லனுக்கு வழிபாடு வந்துச்சு, அந்த 100 வழிபாடு வந்தது. உலகம் அவரை அறியலை. உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. இன்னைக்கு நம்ம யார் நினைக்கிறாங்க, ஒரு மனுஷன், ஏதோ தச்சனுடைய மகன்,
உலகம் நம்ம யாரும் நினச்சிக்கிட்டு இருக்குது, இயேசு என்ன நினச்சாங்களோ நம்ம நம்மளை பைத்தியக்காரன் நினைக்கிறோம், பைத்தியக்காரன் நினைப்பாங்க, நம்ம பிசாசு பிடிச்சவன் நினைக்கும், பிசாசு பிடிச்சவன் சாப்பாட்டுறாமன்னு நினைப்பாங்க, இதெல்லாம் என்னமோ என்னென்னமோ நினைப்பாங்க உலகம். ஆனால் நான் யாரு? நான் அவருடைய பிள்ளை. நான் மனுஷ சித்தத்தினாலோ இல்லைன்னா ரத்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ பிறவாமல் ஒரு புது பிறவி எடுத்திருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன், உன்னதத்திலிருந்து பிறந்திருக்கிறேன். இந்த லைட் நமக்கு இல்லையே, இதான சால்வேஷன், இதான சால்வேஷன். இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உலகம் எப்படி அவரை தேவனுடைய பிள்ளை என்று அறியவில்லையோ அதே போல் நம்மையும் தேவனுடைய பிள்ளை என்று அறியலை. இதே கை கால் கண்ணு மூக்கு பசிக்குது, உலகம் நம்மை அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுதே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இது எப்படிப்பட்ட ஒரு மகிமையில இருப்போம் அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படலை. இதே மூஞ்சிதான் இருக்குது, ரொம்ப நேரம் ஆச்சுன்னா களைப்பாகுது, தூக்கம் வருது. இனி எப்படிப்பட்ட மகிமையில் இருப்போங்கிறது இன்னும் வெளிப்படவில்லை. தெரியும் எனக்கு, நான் இயேசு வெளிப்ப அவரை போல இருப்பேன், எனக்கு தெரியும் அந்த மகிமையில் இருப்பேன். நான் தேவதூதன்மால இருப்பேனா? காப்ரியல் மாதிரி நோனோ மிகவில் நோ நோ நோ. அப்புறம் யார்? இன்னொருத்தன் லூசி வச்சு அது வேண்டாம் விட்டுருவோம். அப்போ நான் யாரை மாதிரி இருப்பேன்? தேவனை போல இருப்பேன். அவர் வெளிப்படும் போது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நான் அவருக்கு ஒப்பா இருப்பேன். ஒரு காப்ரியலுடைய மகிமை, ஒரு மிகாவியலுடைய மகிமை அல்ல, தேவ மகிமை. இது சாதாரண நினைக்காதீங்க, இதுதான் உண்மையா. இதுக்கு தான் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். இதுக்காக தான் பவுல் ஜெபிக்கிறாரு. அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று அறியும்படிக்கு எபேசியர் 1:18 பார்த்தோம் இல்லையா. அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது? நான் அவருடைய மகிமையாடு. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா? தன்னை அவன் சுத்திகரித்து கொள்ளுகிறான். நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை அன்பு எல்லாவற்றிலேயும். ஏன்னா அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நான் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பா இருப்பேன் என்று அறிந்திருந்த நம்பிக்கை இருக்குது. தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை. வெளிப்படுத்தின விசேஷம் 21:21 அதிகாரம் நல்லா தெரிஞ்ச வசனம் தான். 9 வசனத்திலிருந்து வாசியுங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய இது ரொம்ப ஆழமான காரியம். இப்போ விளக்க நேரம் இல்லை. உலகத்தில் மனவாட்டி மனைவியாக மாறுவான். மனவாட்டி பிரைட் வில் பிகம் த ஒய்ஃப். பிரைட் எவ்வளோ நேரத்துக்கு? மேக்சிமம் 1 நாள். பிரைட் வாழ்க்கை முழுவதும் மனைவி. ஒரு உன்னதத்தில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இன்றைக்கு நாம் அவருடைய மனைவியாக இருப்போமானால் நித்திய முழுவதும் அவருடைய மனவாட்டியாக நாம் இருப்போம். கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திருப்போம். மனவாட்டிக்குரிய அந்த குளோரி, அந்த கவனிப்பு, அந்த அலங்காரம், டெய்லி அந்த அலங்காரம், டெய்லி அந்த கவனிப்பு இல்லை, அது ஒரே ஒரு நாள் தான். ஆனால் மனைவியாக இன்றைக்கு இருப்போமானால் வாழ்க்கை முழுவதும் நித்தியம் முழுவதும் நாம் அவருடைய மனவாட்டியாக இருப்போம். இங்கே பிரைட் பிகம்ஸ் த ஒய்ஃப். ஸ்பிரிச்சுவலி ஒய்ஃப் வில் பிகம் த பிரைட்.
டெய்லி அந்த பிரைட், நித்திய நித்தியமாக அந்த பிரைட்டுக்குரிய கவனிப்பு நமக்கு இருக்குமா? அந்த அலங்காரம், அந்த கவனிப்பு. ஆ ஹல்லேலூயா, ஒரு நாள் குத்தில்லாது. அதனால் அங்கே இருக்குது, மனைவியாகிய மனபாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம், அந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம்தான் மனைவியாகிய மனபாட்டி நகரம். அந்த டிசிப்ளின் இருக்கணும், அந்த ஒழுங்குமுறைகள் இருக்கணும். அதான் நகரத்துக்கும் கிராமத்துக்குள்ள வித்தியாசம், வேறுபாட்டை சொல்லி. எருசலேம் நகரம், அந்த அதான் அந்த மனைவியாகிய மனபாட்டி. அவள் என்ன மகிமை அடைந்திருந்தால், தேவனுடைய மகிமை அடைந்திருந்தாள். அப்போ சபை தேவ மகிமை அடைஞ்சிருக்கணும். எனக்கு சும்மா மிதி ஜப வீடு, அப்புறம் சர்ச்சு, இப்போல்லாம் கெதீட்ரல் ஆயிடுச்சு. அது கெதீட்ரல், கெதீட்ரல் பெரிய மாண்டவர்கள் ஜவப்பறை பள்ளிவாசல் இன்னைக்கு கெதீட்ரல். ஆனால் அதில் அங்கே காணப்பட வேண்டியது தேவ மகிமை. சபை அப்படின்னாலே தேவ மகிமை அடைந்த எருசலேம், தேவ மகிமை அடைந்த எருசலேம். தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளி, பளிங்கின் ஒளி உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. யார், யாருடைய பிரகாசம்? எருசலேம். யாருடைய பிரகாசம்? எருசலேமின் பிரகாசம், வேற மனவாட்டியின் பிரகாசம், தேவனுடைய பிரகாசம் இல்லைங்க. ஏன் பிரகாசம்? நெஞ்சில் கை வச்சு தைரியமாக சொல்லுங்க. ஏன் பிரகாசம்? உங்கள் ஒவ்வொருத்தரவங்களை சொல்லுங்க. ஏன் பிரகாசம் எப்படி இருக்கணும்? ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வச்சர கல்லை போலவும் ஏன் பிரகாசம் இருக்கணும்? அது யார்? எருசலேம். நான் தானே, நீங்கள் தானே, நம்ம தானே. அப்போ அந்த பிரகாசம் யாருடைய பிரகாசம்? நம்முடைய பிரகாசம் தானே. அது எருசலேம். எருசலேம் யார்? நான் தானே எருசலேம். அப்போ என்னுடைய லைஃப் எவ்வளோ பிரைட் லைட்டாக இருக்கணும்? என் லைஃபு ரத்தினக்கல்லை போன்ற ஒரு லைஃப் இருக்கணும். பளிங்கின் ஒளியில் உள்ள ஒரு வச்சரக்கல்லை போன்ற ஒரு லைஃப் எனக்கு வேணும். அந்த பிரகாசத்தை தான் அன்னைக்கு யோவானுக்கு காட்டுறாரு. அது யாருடைய பிரகாசம்? நம்ம பத்து பேர் சேர்ந்த பிரகாசம் தானே அது, வேற எங்கன்னு வந்துச்சு? எருசலேமின் எருசலேம் யார்? தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம். அப்போ நான் தேவனுடைய மகிமை அடைந்த ராபர்ட்டாக இருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய பிரகாசம் ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வச்சரக்கல்லை போலவும் இருக்கணும். அதான் என்னுடைய பிரகாசம். மோசையின் முகத்தில் இருந்த ஒரு பிரகாசம், அழிவுள்ள ஊழியத்தை செய்த மோசையின் முகத்தில் அந்த பிரகாசம் இருக்கும் என்று சொன்னால், அழியாத ஊழியத்தை செய்கிற என் முகத்தில் என்ன பிரகாசம் இருக்கணும்? சாவுக்கலையா, பண ஆசையா, பொருளாசையா? என் மூஞ்ச பார்த்தா என்ன தெரியணும்? சாவுக்கு ஏதுவான ஊழியம், அழிந்து போகிற ஊழியம். எகிப்திலிருந்து, மன்னிக்கும், எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகிற ஊழியம். ஆனால் உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுத்துருக்கிற ஊழியம், பாதாளத்தில் இருக்கிறன பிடுங்கி எடுத்து பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற ஊழியம். அவன் முகத்தில் ஒரு மகிமை இருந்திருக்கும், ஆனால் என் முகத்தில் எவ்வளோ மகிமை இருக்கணும்? பிரியமானவர்களே, அதே அதிகாரம் 23 வசனம் கூட வாசியுங்கள். 20 வெளிச்சம் கொடுக்க சூரியன். இந்த சபைக்கு, இந்த நகரத்துக்குன்னா எருசலேமுக்கு, இந்த சபைக்கு, நீங்கள் நடத்துகிற சபைக்கு, சபை பேர போட்டுக்கோங்க. அந்த கர்மேலுக்கு
வெளிச்சம் கொடுக்க, வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. இதுக்கு இந்த உலக பிரகாரமான எதுவும் தேவையில்லையா? சூரியனும் சந்திரனும் தேவையில்லைன்னா இந்த லைட்லாம் தேவையா? தேவையில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. தேவனுடைய மகிமை அந்த சபையை பிரகாசிக்குது. அந்த நகரம், அந்த சபை, நான் தான் அந்த சபை, நம்ம தான் அந்த சபை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அவருடைய வசனம் அதான் ஆட்டுக்குட்டியானவர், வசனம் சத்தியம் அதான் அதற்கு விளக்கு. நிறைய வசனங்களை சொல்லலாம்னு ஒன்று கூட பார்ப்போம். ஒன்று பேதுரு 2:4-5 வசனங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஜீவனுள்ள கல்லாகிய வெளியேற பெற்றது, வெளியேற பெற்றதுமான ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஜீவனுள்ள கற்களை போல, ஜீவனுள்ள கற்களாக மாறிவிட்டோம். ஜீவனுள்ள கல்லாகி அவரோடு கூட சேர்ந்த அந்த மண்ணாங்கட்டியும் ஜீவனுள்ள கல்லாக மாறிடுச்சு. அதான் ரட்சிப்பு, அதான் மறுரூபம். நான் அப்படி மாறல, நான் மண்ணாங்கட்டியாகவே இருப்பேன் அப்படின்னா இது வெறுமனே ஆதாய தொழில். நான் மண்ணாங்கட்டி தான், ஆனால் இன்னும் மண்ணாங்கட்டியும் மண்ணாங்கட்டி இல்லை. அவரோடு கூட சேர்ந்த பிறகு நான் அவரை போல மாறிட்டேன். தேவ மகிமை அடைவேன் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் மேன்மை பாராட்டு அந்த பிரியமானவர்கள். அதுக்காக தான் அவர் நம்மை அழைத்தார். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று அறிந்து கொள்வதற்கு நமக்கு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கணும். தட்ஸ் நாட் அதர் ஆப்ஷன். நம்முடைய மனக்கண்கள் இந்த நம்பிக்கையை பற்றி இன்னொரு வசனோட சொல்லுகிறேன். நான் சொன்னது போல் ஒருவேளை இந்த ஒரு குறிப்பு தான் முடிக்க முடியும் என்றாலும் முடித்து விடுகிறேன். எபிரேயர் 6:13 வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணை இடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். பெரியவர் ப்ராமிஸ் கொடுக்கிறார், சத்தியமா சொல்ற, ஐ ப்ராமிஸ், ஐ ப்ராமிஸ் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் செய்வேன்ப்பா, நடக்கிற காரியமா. ஆபிரகாம் இன்றைக்கு 99 வயதில் அவன் சரீரம் செத்தவனாக இருந்தான், அதாவது அவனுடைய ஆண்மை இழந்து விட்டான். அவனுக்கு பிரியமானவர்களே ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால் ஆகார் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. இன்றைக்கி போயிடுச்சு அது, அவனுக்கு இப்போ ஆண்மை இல்லை, சரீரம் செத்து போச்சு. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய சக்தி அவன் சரீரத்தில் இல்லை, செத்து போச்சு. சாராள் ஏற்கனவே மலடி மலட்டு கற்போம், ஆனால் ஸ்திரீகளுக்கான வழிபாடு உண்டு, மாதவிடாய் வந்து வந்து போயிட்டுருக்கு. விளக்கத்துக்காக தெளிவாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காது. இப்போ அந்த ஸ்திரீகளுக்கான அந்த வழிபாடு, அந்த ப்ரொசீஜர், அது அவளுக்கும் நின்று போச்சு. இனி நடக்குமா? ஏதோ இந்த ஸ்திரீகளுக்கான வழிபாடு இருக்கும்போது 10 வருஷம் இல்லாட்டாலும் 11வது வருஷம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு 16 வருஷம் கழித்து குழந்தை பிறந்திருக்கு, 16 வருஷம் கழிச்சு கத்த செய்வார். இவ அவளுக்கும் அந்த ப்ராசஸ் நின்று போச்சு. இவருக்கும் உடம்பில் இனி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க பலன் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்வேன், நம்ப முடியுமா? ஆனால் என்ன சொன்னாரோ அதை செய்தார், என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை செய்தார். அதை கோட் பண்ணி அங்கே எழுதுகிறாரு, வாசியுங்கள்.
பதினைந்தாம் வசனம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இப்ப நேரம் பார்த்துட்டோம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை என்ன என்ன பார்த்தோம்? என்ன நம்பிக்கை? தேவ மகிமை அடைவோம் என்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இரண்டு மாறாத விசேஷங்களில் நாள் ஆறுதல் உண்டாகும்படி. பிரியமானவர்களே, அடுத்த வசனோட வாசித்துறோம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆத்ம நங்கூரமா இருக்குது. ரெண்டு மாறாத விசேஷங்களால் அவர் நமக்கு ஆணையிட்டார். அதனால் நமக்கு உறுதியின் நம்பிக்கை வந்துடுச்சு. எந்த ரெண்டு மாறாத விசேஷங்கள்? இரண்டு மாறாத விசேஷங்களால் அவர் நமக்கு ஆணையிட்டிருக்கிறார். இது வந்து கோட் லாங்குவேஜ். ஆபிரகாமுக்கு அவர் ஆணையிட்டார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு ஆணையிட்டார். வாய்ப்பே இல்லட்டாலும் அந்த ஆணையை நிறைவேற்றிட்ட. அன்றைக்கு தம்மிலும் பெரிய ஒரு ஆள் இல்லாததுனால தம்மையே சாட்சியாக வைத்து அவர் ஆணையிட்டார். அவர் வேற யாரும் விட்னஸ் கூட முடியாது, சொன்னால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். பிரியமானவர்களே, இப்போ நீங்கள் ஒரு ப்ராமிசரி நோட், மூணு காரியம் நடக்கும். ஒருத்தர் சொல்கிறீங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உனக்கு தருவேன், ப்ராமிஸ் பண்ணுறீங்க. என் ப்ராப்பர்ட்டி என் காலத்துக்கு பிறகு உனக்கு தான்ப்பா, நான் உனக்கு தர்றேன்ப்பா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. இந்த ப்ராமிஸை உறுதிப்படுத்தன்னா என்ன செய்யணும்? சொல்கிறீங்க கண்டிப்பாக உனக்கு தான் தருவேன்ப்பான்னு சொல்கிறீங்க, என்ன செய்யணும்? எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்து கையெழுத்து போடணும். நான் வாயில் சொல்லிட்டேன் கண்டிப்பாக எனக்கு தருவேன்ட்டேன், ஆனால் என்ன செய்யணும்? எழுதி கொடுக்கணும். சரி, எழுதி கொடுத்தா போதுமா? செல்லுமா? ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு ரிஜிஸ்டர் முன்னிலையில் போய் என் ப்ராப்பர்ட்டி நான் இன்னார் கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்கணும். ரிஜிஸ்டர் முன்னால் போய் கையெழுத்து போடணும். இப்போ அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ப்ராமிஸ் பண்ண பிறகு அவர் ஒரு ரிஜிஸ்டர்ட்ட போகிறதுக்கு அவரை விட பெரிய ஆள் யாரும் இல்லை. அவர் எந்த ரிஜிஸ்டர்ட்டையும் அவர் போக முடியாது. அவரை காட்டிலும் பெரிதான ஒரு ஆள் இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு பயத்தோடு சொல்கிறேன், ப்ராமிஸ் வாஸ் ஒன்லி ஸ்போக்கன் வேர்ட். அந்த ஸ்போக்கன் வேர்டையே தேவன் நிறைவேற்றியிருப்பார். ஆனால் எனக்கு இட் இஸ் நாட் ஒன்லி எ ஸ்போக்கன் வேர்ட், இட் இஸ் எ ரிட்டன் வேர்ட். எழுதி கொடுத்துட்டார் தீர்க்கதரிசிகள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதி கொடுத்துருக்காரு. என் மகிமை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. தரம் பெறுவார? எனக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கு. அந்த நம்பிக்கை தான் எனக்கு நங்கூரமாக இருக்கு. லெட் கம் வாட் மீ, அவர் எழுதி கொடுத்துருக்காருயா. ஏசாய சொல்லியிருக்காரு, எரேமியா சொல்லியிருக்காரு, பவுல் சொல்லியிருக்காரு, யோவான் சொல்லியிருக்காரு. அவருக்கு அவரை விட பெரிய ஆள் கிடையாது. அவர் யாரை வச்சு கையெழுத்து போட முடியும்? சாட்சி கையெழுத்து. அவரும் பெரிய ஆள் ஒருவர் இல்லை. அதான் அதை தான் அங்கே பவுல் எபிரேயர் ஆக்குன்னு கோட் பண்ணுறார். பெரிய நான் கவலைப்படணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். சரி, நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன், சொல்கிறனால பாஸ் ஆயிடுவேனா என்றால் இல்லை.
அந்த ரோமர் 5:2 வாசம் அதுக்கு திரும்ப வருவோம். அதில் தான் ஆரம்பித்து உள்ள நேரம் நம்ம நிறைய வசனங்களை கவனித்திருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். நான் கண்டிப்பாக தேவ மகிமை அடைவேன், நான் கண்டிப்பாக தேவ மகிமை அடைவேன் என்ற அந்த நம்பிக்கையில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். 5 வாசியுங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவ மகிமை அடைவேன் என்ற நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. எதனால்? தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே, தேவ வரங்கள் பெற்றிருக்கிறபடியினாலே அல்ல, தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அன்பு பயத்தை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிடும். எனக்குள்ள தேவ அன்பு இருக்கு, எனக்குள்ள தேவ அன்பு இருக்கு, பரிசுத்த ஆவியினாலே எனக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவ மகிமை அடைவேன் என்ற அந்த நம்பிக்கை ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்த 2 Corinthians 3:18 2 Corinthians 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எப்படி இந்த மறுரூப ப்ராசஸ் நமக்குள்ளே நடக்கு? நிறைய வசனங்கள் இருக்குது, அவற்றை சொல்லி அடுத்த குறிப்புக்குள்ளே வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். இயேசுவை பற்றி பைபிளில் வாசிக்கிறோம், தேவ மகிமையை பற்றி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலெல்லாம் வாசிக்கிறோம். அந்த மகிமை ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி, தேவன் இப்படிப்பட்டவர், இயேசு இப்படிப்பட்டவர், அவர் அடித்து துவைச்சி தொங்க விட்றாங்க, அப்பா டேடி அவங்க மனுஷனுங்க டேடி தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவர், இரக்கம் உள்ளவர், எப்படிப்பட்டவர் அவரை பார்க்குற, அவர் எப்படி எரிச்சல் அடைய, எதுக்கு எரிச்சல் அடைகிறார், பிரியமானவர்கள் எல்லாத்தையும் சகிக்கணுமா, வாய் மூடிட்டு போகணுமா, கிறிஸ்தவனா எல்லாத்தையும் சகிச்சுக்கணுமா, இல்லையே. வெளிப்படுத்தின எபேசு சபையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அவர்கள் பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதே அறிந்திருக்கிறேன், சகிக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஒரு சிலருக்கு புதுசாக இருக்கும் உங்களை வாசிச்சுருவோமே. வெளிப்படுத்தின விசேஷம் 2 எபேசு சபையை பற்றி சொல்லும்போது 2 வாசிப்போமே. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ உன் பொறுமையும் அறிந்திருக்கிறேன், பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். யார் யாரெல்லாம் ஃப்ராட் பண்ணிட்டு நான் பாஸ்டரு நான் பிஷப்பு நான் அப்போஸ்தலன்னு சொல்லிட்டு வரேன்னா இவெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு நான் முகத்திரையை கிழிக்கிறதையும் நான் அறிந்திருக்கேன். இதெல்லாம் செய்யணும் நம்ம, அவங்க செய்தாங்க, ஏன் என்ன இப்போ இதெல்லாம் ஃப்ராடு அப்போஸ்தலர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவளை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். பொறுமையாக இருக்கிறதையும் உன் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ரெஸ்டே இல்லாமல் நீ பிரயாசப்படுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் நம்ம யார்? இங்கே நம்ம வாசித்தோம், நம்ம பிரியமானவர்களே மகிமை மேல் மகிமை அடைகிறோம். எரிச்சல் படணுன்ற எரிச்சல் படணும், சகிக்க முடியாமல் இருக்கணும், சகிக்க முடியல அவங்க செய்கிறத, சும்மா எல்லாத்தையும் சகிச்சுட்டு எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ், எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டம் போடுறது என்ன கூத்தது? அது தப்புனா சகிக்க முடியாமல் இருக்கணும், அவங்க அப்போஸ்தலர் இல்லைன்னா அப்போஸ்தலர் இல்லைன்னு சொல்லணும். அதான் வருகை போகிற சபை அறிந்திருக்கிறேன்,
பிரியமானவர்களே, அப்படி வேதத்தை வாசித்து 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 மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபமாகிறோம். மகிமை மேல் மகிமை அடைந்து மறு ரூபமாகிறோம். அந்த தேவ மகிமைக்கு குறைவாக இருக்கக்கூடாது. ஒரே ஒரு வசனம் சுட்டி காட்டி மற்ற ரெண்டு குறிப்புகளையும் உங்களுக்கு விளக்கி காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான வசனம், மறுபடியும் சொல்லிக் கொடுங்க. ரோமர் 3:23 நினைக்கிற வாசிங்க. ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லணும். நான் வாத்தியார் கேள்வி கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். பாவம் செய்கிறதுனா என்னங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கிறது பாவம்னா? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், அநீதி எல்லாம் பாவம், நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போவது பாவம், இயேசுவை அறியாமல் இருக்கிறதே பாவம். சரி, பெரிய லிஸ்ட் கொடுத்தீங்க. இந்த வசனத்தை வாசிங்க திரும்ப. இங்கிலீஷில் தேவ மகிமை அற்றவர்களாகி, ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி அப்படின்னு ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். தேவ மகிமையில் குறைவுபட்டவர்களாகின் அர்த்தம். அது மூல மொழியில் பவுல் பயன்படுத்த ரொம்ப அழகான ஒன்று. இந்த வில் வித்தகலன்னா ஷூட்டிங்கெலாம் ஒரு புல்லட் போர்டு இருக்கும், நிறையா சர்க்கிளாக இருக்கும், கடைசியில் புல்சை அப்படின்னு நடுவில் ஒரு சின்ன வட்டம் இருக்கும். இப்போ அம்பு எய்யும் போது அந்த புல்சையில் எய்யணும். முதல் சர்க்கிளாக, ரெண்டாவது சர்க்கிளாக, மூணாவது சர்க்கிளான்னு பார்ப்பாங்க. அந்த முதல் சர்க்கிளை மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாலே மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, மிஸ்ஸிங் த மார்க். இப்போ இந்த வசனத்தில் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையில் குறைவுபட்டவர்களாகி அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாவம்னா என்ன? நம்ம தவறுறது, நியாயப்பிரமாணத்தை மீறுவது, நன்மை செய்ய அறிந்ததும் செய்யாமல் போவதெல்லாம் சொன்னீங்க. திரும்ப இந்த வசனத்தை பார்க்குறோம், மிஸ்ஸிங் த மார்க். அந்த மார்க்கை மிஸ் பண்ணுறது என்ன மார்க்? இது தேவ மகிமையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபட்டு இருப்பதே பாவம். When we are falling short of the glory of God, it is sin. We miss the mark. அப்புறம் முதல் வட்டத்தில் ஷூட் பண்ணேன்னா, ரெண்டாவது வட்டத்தில் ஷூட் பண்ணேன்னா, மூணாவது வட்டத்தில் ஷூட் பண்ணேன்னா, we miss the mark. கிணறை தாண்டனியா, அரக்கரன் தாண்டின பெருமையா, முக்காக்கணர் தாண்டின பெருமையா, இல்லை 99% தாண்டிட்டா பெருமையா? எல்லாம் ஒன்று அதே கிணத்துக்குள்ளே தானே விழுவான். அது இன்னும் அரைக்கிணறு தாண்டினா நேரடியாக கிணத்துக்குள்ளே விழுவான். இந்த முக்கா கிணறு தாண்டவன், 90% தாண்டவன் தோளத்தில் இடித்து மூக்கை உடச்சிட்டு உள்ள விழுவான். அரைக்கிணறு தாண்டவன் அது நேரடியாக விழுந்துருவான். இன்னொருத்தன் தாண்டாமலே இருக்கானே, அவன் பெட்டர். தாண்டணும்னு வந்துட்டா முழு கிணற தாண்டிடு. 90% 99% என்ற 90% காட்ஸ் க்ளோரி இருக்கு, பிரயோஜனமா? 99% காட்ஸ் க்ளோரி இருக்கு, பிரயோஜனமா? இல்லையே. We miss the mark. We are falling short. குறைவுபடுது. சாதாரணமாக சொல்கிறேன், இப்போ இந்த ஊருக்கு போனோம், எவ்வளோ டிக்கெட்டு? 500 ரூபா. என்கிட்ட 490 ரூபா இருக்க வச்சுக்கோங்கன்னா வச்சுக்கோண்ணா, நடக்குமா? அது இப்போ டிஜிட்டல் இந்தியா, நீங்கள் ஜிபே பண்ணுறீங்க, 500 ரூபா பண்ணணும். 499 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, நீங்கள் பே 500 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுங்க, போகுமா? போகுமாங்க. உங்கள் அக்கௌண்டில் 500 ருபீஸ் இருந்தால் தானே போகும். அப்போ நான் அதில் 1% குறையாக இருந்தால் போயிடுவேண்ணா. 500 ரூபாயில் 1 ரூபா குறையாக இருந்தாலே 500 ரூபா பாஸ் ஆகாதுன்னா, காட்ஸ் க்ளோரியில் கொஞ்சம் குறையாக இருந்தால் நான் போயிடுவேண்ணா. மிஸ்ஸிங் த மார்க் இஸ் சேம். நாம் எல்லோரும் பாவம் செய்யும்போது என்ன வந்துச்சு? தேவ மகிமையிலேருந்து குறைஞ்சிட்டோம். நிறைய சொன்னீங்க, அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், நன்மை செய்ய அறிந்திருக்கும் செய்யாமல் போவது பாவம், எல்லாம் பாவம் தான்.
அதை ஒட்டு மொத்தமாக சொன்னால் என் வாழ்க்கையில் தேவ மகிமை இல்லாமல் போனால் அதே பாவம் தான். வி ஃபாலன் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் கா, வி சின் அண்ட் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் கா. வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் சின்? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் சின்? ஐ ஹவ் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். தென் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் சாங்க்டிஃபிகேஷன் ஆர் சால்வேஷன்? ஐ ஹவ் அட்டெயின் த க்ளோரி ஆஃப் காட். பாவத்தினுடைய விளைவு என்ன? தேவ மகிமையிலிருந்து விழுந்துட்டேன். அப்போ ரட்சிப்பினுடைய பலன் என்ன? தேவ மகிமையை பெற்றுக்கொண்டேன், தேவ மகிமையை பெற்றுக்கொண்டேன், இல்லைன்னா ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்துக்கே நேரம்பத்தில் இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு. அவ இந்துக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும், இல்லைன்னா நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். நான் தேவ மகிமையை அடையும் பொருட்டே இந்த ரட்சிப்புக்குள்ளே நான் வந்தேன். இன்னும் பரலோகத்துக்கு நான் போய் சேரும்போது முற்றிலும் அவருடைய மகிமையில் தான் நான் இருப்பேன். எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவளோடு வந்திருக்கிறேன். இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. அது மாத்திரம் இல்லை, எபேசியர் 1:18 திரும்ப வருவோம். எபேசியர் 1:18, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இன்னைக்கு நிறைய பேர், நான்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சாதாரணம், நான் பாவி, நான் ஒன்றுக்கும் அதை பார்த்தேன், என்ன ஆண்டு ரட்சித்தாருங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி என்னை தேடி வந்தாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் யார்? இப்போது சாதாரணமாக ஒருவேளை இது உங்களை எத்தனை பேர் சிந்திச்சிருப்பீங்களோ தெரியலை. ஒரு 2 மொபைல் இருக்கு, 2 மொபைல் இருக்கு. ஒரு மொபைல் ஒன்றுக்கும் உதவாத மொபைல், வேஸ்ட்டு, ஒன்றுக்கும் உதவாத மொபைல். இன்னொரு மொபைல் ரொம்ப நல்ல மொபைல். இன்றைக்கு மொபைல் என்று சொல்வது ஒரு ஃபோன் அல்ல, மொபைல் என்று சொல்வது ஒரு கேஜெட். அதான் கேமரா, எத்தனையோ ஆப்ஸ் இருக்குது, எவ்வளோ ட்ரான்ஸாக்ட் பண்ண முடியும், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்றைக்கு மொபைல் என்று சொல்வது ஃபோன் அல்ல. ஒரு ஃபோனுக்கு போய் இவ்வளோ காசு போடணுமா அப்படின்னா அது முட்டாள்தனமான ஒரு பேச்சு. அது ஃபோன் அல்ல, அதில் ஒரு ஆப் ஃபோன். உங்கள் மொபைல் கேஜெட்டில் ஒரு ஆப் நீங்கள் ஃபோன் பேசிக்கலாம், நிறையா இருக்குது அதில். நல்ல மொபைலுங்க, தகும் உங்கள் மினிஸ்ட்ரிக்கு, பிஸ்னஸுக்கு, நிறைய பைபிள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நல்ல மொபைல், ஒன்று ஒன்றுக்கும் உதவாத மொபைல். யாராவது ஒரு புத்தி உள்ளவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று இந்த யூஸ்லெஸ் மொபைலை வாங்குவானா? வாங்குவானா? வாங்க மாட்டான். ஒருவேளை தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று எந்த மொபைலை வாங்கலாம்? நல்ல மொபைலை வாங்கலாம். சரி, இயேசு தன் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி என்ன வாங்கியிருக்கிறாரா? நான் யூஸ்ஃபுல்லாக யூஸ்லெஸ்ஸா? ஆ சொல்லுங்கள், பிரயோஜனம் உள்ளது. அப்புறம் ஒன்றுக்கும் உதவாதது போய் அவர் என்ன முட்டாளா? ஒன்றுக்கும் உதவாது என்ன வாங்குவாரா? அதுக்காக பேர் ரத்தம் செஞ்சுவாரா? நம்ம யார்? என்ன, ஏன் அவர் வாங்கினார்? எனக்காக யார் ரத்தம் செஞ்சார்? என் வேல்யூ எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, அம்மாவுக்கு தெரியுமா, அண்ணனுக்கு தெரியுமா, பக்கத்துட்டு இருக்கானுக்கு தெரியுமா தெரியாதோ, என் வேல்யூ என் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் ரத்தத்தையே சிந்தி என்ன வாங்கியிருக்காரு. இன்னும் தாழ்மையாக சொன்னால் என் வேல்யூ என்ன தெரியுமா? பயத்தோட சொல்கிறேன், என் வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா, 1000 ரூபா, 1,000,000,000 இல்லை, என் வேல்யூ இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ எனக்கு இருக்குங்க. அதனால என்ன வாங்கினாரு? நான் எதுக்கு ஈடு தெரியுமா? அந்த ரத்தத்துக்கு ஈடு. வெள்ளி பொன்னை பார்க்கலாம்,
அப்போ இங்கே என்ன சொல்லி இப்போ இப்போ அந்த வசனம் வாசிங்க, உங்களுக்கு புரியும், வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். எனக்கு அவர் சுதந்திரம், ட்ரெஷர், வெல்த்து, அவருக்கு நான் சுதந்திரம். அவருடைய ட்ரெஷர்னா அவருடைய சொத்துனா நம்ம சாதாரண ஆள் இல்லை. பார்த்து 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 செஞ்சிருக்கார். இன்னைக்கு மனுஷன் ரூபா கண்டுபிடிச்சிருக்கான். ரூபா பிரசங்கம் பண்ணுதான். சங்கீதம் 23 பிரசங்கம் பண்ணு அப்படின்னா பிரசங்கம் பண்ணுது. ரூபோ நம்ம கேட்குறதெல்லாம் செய்யுது. இப்போ சாதாரணமாக சரி வீட்டில் இருக்கலாம், இல்லைனாலும் வாங்கிக்கோங்க. ரோபோ ஹவுஸ் கீப்பிங் பண்ணுது. இந்த கட்டில் கட்டில் பெருக்கு, அந்த கட்டில் கட்டில் இந்த பீரை கட்டில் பெருக்கு அப்படின்னா போய் பெருக்கிட்டு வந்துடும். நீ சொல்கிற இடத்துக்கெல்லாம் போகும் ரோபோ. வீட்டுக்கு பண்ண வாங்கிருங்க. இவ்வளோ காரியங்களை செய்யுது இந்த ரோபோ. செய்கிற இவ்வளோ காரியங்களை ரோபோ செய்துனா அந்த ரோபோவை படைத்தவன் எவ்வளோ பெருசு. அந்த ரோபோவை படைத்தவன் பெருசு என்று சொன்னால் அவனை படைத்தவன் எவ்வளோ பெருசு. எவ்வளவுதான் ரோபோ செய்தாலும் சரி, சூரியனுக்கே நம்ம ராக்கெட் விட்டாலும் சரி, சூரியனுக்கல்ல அதுக்கு மேலுள்ள நட்சத்திரத்தில் போய் நம்ம கூடாரம் போட்டாலும் சரி, அன்றைக்கே என் வேதத்தில் கூடாரம் போடுவோம் என்று சொல்லியிருக்குது. இதெல்லாம் வேத வசனம் தான் நிறைவேறுது. அங்கே கூடாரம் போட்டாலும் சரி, அவனை உண்டாக்கினவன். சாதாரண ஆளா என்ன, பார்த்து பார்த்து பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார், விசித்திர வினோதமாய் உண்டாக்கி இருக்கிறார். இன்றைக்கு என் கண்களில் இருக்கிற அந்த லென்ஸ், சின்ன லென்ஸ், அந்த லென்ஸுக்கு ஈக்குவலாக உலகத்தில் இதுவரைக்கும், ஒருவேளை நாளைக்கு கண்டுபிடிக்கலாம், இதுவரைக்கும் ஒரு லென்ஸ் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த 6000 வருஷத்தில் இன்றைக்கி நீங்கள் வெளியேறப்பட்ட லென்ஸ் பாருங்கள், தூரத்தில் உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணால் பக்கத்தில் உள்ளது பிளர் ஆயிரும், பக்கத்தில் உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணால் தூரத்தில் உள்ளது பிளர் ஆயிரும். ஆனால் இந்த ஒரே ஒரு லென்ஸ் மட்டும்தான் எவ்வளவு தூரம் பார்க்கோ அவ்வளவு தூரமும் ஃபோக்கஸாக இருக்கும், பிளர் ஆகவே ஆகாது. கண் பலவீனத்தினால செல்ல போகிற வளர்ந்து கொஞ்சம் மங்களாக தெரிகிறது வேறு, ஆனால் ஃபோக்கஸ் மாறவே மாறாது. நம்ம ஹார்ட் எப்படிப்பட்ட ஹார்ட், அப்படி ஒரு தடவை அப்படி பம்ப் பண்ணி விட்டா எத்தனையோ கிலோமீட்டர் போகுது. அவ்வளோ ஃபோர்ஸை பம்ப் பண்ணுச்சு. 30 உயரத்துக்கு போகாமல் வெர்டிக்கல் பம்ப், 3-story building தண்ணி ஏற்றணும்னா எத்தனை HP மோட்டார் வேணும். அதுவும் 1-2 hours மேலே மோட்டார் ஓடிச்சுன்னா ஜாம் ஆகிடும். ஐயா என் மோட்டார் இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டுருக்கு, விடாமல் ஓடிக்கிட்டுருக்கு, விடாமல் ஓடிக்கிட்டுருக்கு, உடம்பு முழுது ரத்தத்தை அனுப்புச்சு. நான் அது எவ்வளவோ கெடுக்கிறேன், டென்ஷன் ஆகிறேன், வேண்டாம் குப்பைகளை சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்டு கெடுத்தாலும் அதையும் சமாளிச்சுக்கிட்டு நம்ம சிறுநீரகம் அது ஒரு பக்கம் கிளென்சிங் ஒர்க்கை செய்துனான்னு சாதாரண ஆளாயா. விசித்திர வினோதமாக என்னை சிருஷ்டித்திருக்கிறார். நான் அழிந்து போக அவர் விட மாட்டார். அப்போ பரிசுத்தவான்கள், அது நான் பரிசுத்தவானானே சாதாரண ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவானானா யார், பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை, இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ளது, நான் எவ்வளோ காஸ்ட்லி. அதை நம்ம அறிந்து கொள்வதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும். ஐயா நான் யார். சாக்ரட்டிஸ் அவருடைய மெயின் கோர் தீமை, நீ உன்னை அறிந்து கொள், நீ உன்னை அறி, நீ யாரு,
நான் யார்? நாலு பேர்த்த கை நீட்டு பிச்சை எடுக்கணுமா? நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். சுந்தரே அவர் கதை சொல்லுவார். பிரியமானவர்களே, ஒரு இளவரசு ஒரு நாள் அவங்க அம்மாட்ட பேசுவாங்க, அம்மா அம்மா எனக்கு ஒரே ஒரு காரியம் பெர்மிஷன் கொடு, நான் விரும்புகிற பெண்ணை திருமணம் செய்ய எனக்கு பெர்மிஷன் கொடு. யோசித்து பார்த்தாங்க, சரிடா நீ விரும்புகிற பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்கோ, ஆனால் அவளுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன். என்ன டெஸ்ட்டுமா? எனக்கு பின்னால் அவர் பட்டத்து இளவரசி, எனக்கு பின்னால் அவர் ராணியாக வரணும். அதனால் பட்டத்து இளவரசியாக இருப்பதற்கு அவள் லாயக்காக இருக்கணும். அது ஒரு தான் டெஸ்ட். யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரிமான்ட்டான். ஒரு 3 வருஷம் பொண்ணு தேடி போகிறான். 3 வருஷம் கழித்து வரான், ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரான். ஏன்னா ஒரு ஆடு மேய்க்கிற பிள்ளை, ஆடு மேய்க்கிற பிள்ளையை கூப்பிட்டு வரான். அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. இவன் இப்போ ஒரு இளவரசி, இவன் பெரிய நாட்டு ராணி, இவன் இன்னொரு இளவரசி, இன்னொரு நாட்டு இளவரசியை திருமணம் செய்வான்னு பார்த்தா போய் ஒரு ஆடு மேய்க்கிறவரை கூப்பிட்டு வந்துட்டானே, என்னடா இது? ஏம்மா நீ தான் சொன்னேன் உனக்கு பிரியமான பிள்ளையை கட்டிக்கோனே, எனக்கு இந்த பிள்ளை தான் பிடிச்சிருக்கு, நீ வேணால் டெஸ்ட் வச்சு பார்த்துக்கோன்ட்டு. சரி அப்படியே டெஸ்ட் வச்சு ஃபெயில் ஆக்கிடலாம் அப்படின்னு பார்த்து அவளை வரவேற்று நல்லா குளிச்சுக்கோமா, வாசனை திருவியங்கள்லாம் போட்டு, ஏன்னா அவள் ஆடு மேய்க்கிறப்போ வாசனை திரவியங்கள்லாம் போட்டு குளிக்க வச்சு அந்த வீட்டு அந்த ரூமுக்கில் சாம்பிராணியெல்லாம் போட்டு நல்லா மியூசிக்லாம் செட் பண்ணி நல்லா அருமையான படுக்கை 1 அடி உயரத்துக்கு மெத்தெல்லாம் போட்டு, ஏன்னா இந்த பிள்ளைக்கு தூக்கம் வராதுன்னு தெரியும், படுக்க வச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு என்னமா நேற்று நல்லா தூங்குனியான்னா, அந்த ஆடு மேய்க்கிற பிள்ளை சொல்லிச்சு, இல்லை ராணியாரே தூக்கமே வரல. ஆமாம் ஆமாம், நீ அங்கே கல்லில் மண்ணில் படுத்து பழகியிருப்ப, உனக்கு இந்த மெத்தையில் படுத்தா தூக்கம் வந்திருக்காதான் அப்படின்னுச்சு. அது இல்லை ராணியாரே, பெட்டு ரொம்ப அழுத்துச்சு. ஆ, 1 அடிக்கு மெத்தை இருக்குது, பெட்டு அழுத்து? ஆமாம், பெட்டு ரொம்ப அழுத்துச்சு. என்னன்னா இந்த ராணி அந்த பெட்டுக்கு கீழே கொஞ்சம் பட்டாணி பீஸ் பட்டாணி போட்டிருந்தா பட்டாணிகள், அந்த பட்டாணிகள் ஒன்று அழுத்துச்சா? ஆமாம், நீ யார் உண்மையை சொல்லு. அவள் இதை விட ஒரு பெரிய நாட்டினுடைய இளவரசி, இவன் சும்மா மேக்க வேஷம் போட்டு அப்படி கூப்பிட்டு வந்துட்டான். அவள் இதை விட அழகான மெத்தையில் படுத்து பழகினவா, அவளுக்கு இந்த 1 அடி மெத்தைக்கு கீழே இருந்த பட்டாணி என்ன செஞ்சிச்சு? அழுத்துச்சு. அவள் யார்? நீ யார்? பட்டாணி அழுத்துதா பிரியமானவர்கள்? இந்த பாவம் உறுத்துதா? ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குறான், ஒரு அழுக்கு காக்கி சட்டை போட்டிருக்கான், என்ன கரையாக இருக்குது. தரையில் படுத்து சேசிஸை பார்க்குறான், கையிலெல்லாம் கரைப்படுது, அப்படியே பேன்ஸில் தேய்ச்சிக்கிறான். நல்ல பிலீவர், நல்ல ஊழியம் செய்கிற பையன், என்ன மெக்கானிக், பயங்கர அழுக்கு, க்ரீஸ்லாம் படுது. சாயந்தரம் மீட்டிங் பண்ணும், அங்கேயே நல்லா ஒரு ஷவர் பாத் எடுத்து நல்லா க்ளீனாக குளிச்சுட்டு ஒரு ஒயிட் பேண்ட்ஸ் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வெளியே வரான். ஒரு கரைப்பட விடுவானா? கிரீஸ் பட விடுவானா? யார் இப்போ யார்? யார் நான் கிரீஸ் பட விடுவேனா? தரையில் படுத்துக்குவானா? நான் யார் என்று நான் அறிந்திருக்க வேண்டும். நான் வெளியேற பெற்றவன், அவருடைய பரிசுத்தவான். அதனால்தான் அவருடைய சுதந்திரம் என்று இருக்கு. அவருக்கு நான் ட்ரெஷர், அவருடைய வெல்த்தை நான். அப்போ எப்படி இருக்கணும்னு ராஜா விட்டு பிள்ளை இயேசுவை பார்க்குறோம், எசேக்கியல் பார்க்குறான், யோவான் பார்க்குறான், அவருடைய மகிமையை பார்க்குறான். சிங்கம் எருது, சிங்கம் கழுகு, மனுஷன் எருது. நான் யார்? எருதும் என்கிட்ட இருக்கணும், சிங்கமும் என்கிட்ட இருக்கணும். சிங்கம் பின்னால், சிங்கத்தில் பின்னால் நடக்கவே தெரியாது, அது இயற்கையில் அப்படி. புலி பின்னால் நடக்கும், நம் மனுஷரால் பின்னால் நடக்க முடியும்.
சில மிருகங்களால் நம்முடைய மாடலை பின்னால் நடக்க முடியாது, நேராக தான் ஓடும். சிங்கத்தில் பின்னால் நடக்க முடியாது, சிங்கம் எழுத்து தான் போகும். இப்போ என் நேச்சர் என்ன ஆயிடுச்சு, என்னால் பின்னால் நடக்க முடியாது, பின் வாங்க முடியாது. சிங்கம் பின்னால் நடந்து பார்த்துருக்கீங்களா? புலி பதுங்கும், புலி பின்னால் நோக்கி நடக்கும். நான் சிங்கம், கழுகு அதே வேளையில் வண்டி எடுக்கிற எருதும் நான் தான். நான் யாருன்னு எனக்கு தெரியணும். பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், ஐ எம் ஹிஸ் ட்ரெஷர். அந்த ட்ரெஷருடைய மகிமை என்ன? பிரியமானவர்களே, அதனால்தான் அவங்க ராஜாக்களுக்கு தலை வணங்கலை, பட்டயத்துக்கு பயப்படலை, கொதிக்கிற சட்டியில் தூக்கி போடும்போதும் அவங்க கலங்கலை. உள்ளே இருக்கிறது என்ன? சிங்கம் எல்லாம் இருக்கு. பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமை என்னதென்று அறிய வேண்டுமென்றால் என்னுடைய மனக்கண்ணில் பிரகாசம் வேணும். ஐ மஸ்ட் ஹவ் மை ஐஸ் என்லைட், ஐஸ் ஆஃப் மைண்ட் என்லைட்டன்ட். பிரியமானவர்களே, இதுக்காக அநேக வசனங்கள் உண்டு. ஒன்று வசனங்களை மாத்திரம் நான் சுட்டி காட்டுகிறேன். மல்கியா 3:16-17 வாசியுங்கள். மல்கியா 3:16-17. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே நான் யார் தெரியுமா? அவருடைய சம்பத், அவருடைய சொத்து, அவருடைய வெல்த். அவர் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 19:5-6 வசனம் வாசிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால், என்னுடைய கவனத்தை நீங்கள் கை கொள்வீர்களானால், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்க தான் என்னுடைய ட்ரெஷரா இருப்பீங்க. யாத்திராகமம் 19:5, நீங்க தான் என்னுடைய ட்ரெஷரா இருப்பீங்க. ஏன் இவர் காட் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயரின் தேவன் நம்ம ஏன் கும்பிடணும்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நீ அம்மையாக கும்பிடணும்? பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் அவருடைய வாக்கை கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்வோம் என்றால் நாம் அவருடைய சொந்த சம்பத்தாக இருப்போம். நான் ஒன்றுக்கு உதவாதான், நான் ஒன்றுக்கு உதவாதான், அந்த டைலாக் விட்டுருங்க. என்னில் அவர் ஏதோ ஒன்றை கண்டார், என்னை விசித்திர வினோதமாய் சிருஷ்டித்திருக்கிறார், என் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கும் முன்பாகவே என்னை அறிந்திருக்கிறார். நீ உன சிறுபிள்ளைன்னு சொல்லாத, நீ தெற்றுவாய் என்று சொல்லாத, உன்னை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உன் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கும் முன்பாகவே, என் எலும்புகள் ஒன்றாயில் தோன்றும் முன்பே உன்னை தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக நான் முன்குறித்திருக்கிறேன். ஒருவனை அப்போஸ்தலனாக, ஒருவனை தீர்க்கதரிசியாக, ஒருவனை மேய்ப்பனாக, சபைக்கு ஒரு கிஃப்டாக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். யூ ஆர் நாட் ஆர்டினரி. நீங்கள் என் வாக்கை கேட்டனுடைய உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் என்று சொன்னால் பூமியிலுள்ள சகல ஜனங்களில் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று மாணவர்களே, இதுக்குள்ள போக விரும்பல. தேவன் அழைக்கும் போது முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் பரிசுத்த ஜாதியாக தான் அழைத்தார். ஆசாரியத்துவம் என்பது ஆரோனின் பிள்ளைகளுக்கு என்றல்ல,
அவங்களை அழைத்ததே மெல்கிசதேக்கின் முறைமையின்படி தான் அவங்களுக்கு அழைப்பு வந்தது. முழு இஸ்ரவேல் ஜாதியும் அவருக்கு ஆசாரிய கூட்டமாக இருக்கும்படிக்கு அவர் அழைத்தார். ஆனால் ஓரேபில் அவங்க கண்டுக்குட்டியை வணங்கி அவருடைய உடன்படிக்கையை மீறினாங்க. அப்போ மோசே வந்து கேட்குறான், கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் அப்படின்னா. கர்த்தர் பக்கத்தில் நிற்பதற்காக யூதா வரலை, கர்த்தர் பக்கத்தில் நிற்பதற்காக ரூபன் வரலை, கர்த்தர் பக்கத்தில் நிற்பதற்காக யோசேப்பு கூட வரலை, இல்லாவிட்டால் மனாசே எப்ராயும் வரலை. கர்த்தர் பக்கத்தில் நிற்பதற்காக லேவி கோத்திரம் வந்தது. அந்த இடத்துல தான் ஓரேபில் தான் அவர் லேவியோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். எகிப்தை விட்டு வரும்போது எல்லாரையும் ஆசாரிய கூட்டமாக தான் அவர் நினைச்சார். இப்போ யாருக்கு ஆசாரியர்? இந்த உலகத்துக்கு ஆசாரியர்களாக இருக்கும்படி, இந்த உலகத்துக்கு ஆசாரியர்களாக இருக்கும்படி அவர்களை அழைத்தார். அவங்க ஓரேபில் ரெண்டகம் பண்ண போது தேவ பர்வதத்தில் லேவி கோத்திரத்தை தமக்கு ஆச்சாரிய கோத்திரமாக இருக்கும்படி அவர் உடன்படிக்கை பண்ணினார். பிரியமானவர்களே, நம்ம தேவன் அவருக்கு ராஜரி இப்போ என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவுக்குள்ள அந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படி திருமணம் எல்லாரும் ராஜரிக ஆச்சாரிய கூட்டமாக இருக்கிறோம். அதுதான் மெல்கிசதேக் முறைமை. மெல்கிசதேக் ராஜா, ஆசாரியன். கிறிஸ்தவர்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கும். நமக்கு ஒரு ஆளுகை தந்திருக்கிறார். பிரியமான, நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல. 1 பேதுரு 2:9-10 வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நம்ம யாருங்க? நிறைய இருக்கு. இங்கே ஒரு 4 காரியங்களை பார்க்குறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஐ எம் சோசன் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். இட்ஸ் அ டிவைன் சாய்ஸ். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் தான் மரபி. நான் ராஜா, ஆசாரியன். பிரியமானவர்களே, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் 3. அது இந்த உலகத்தில் நான் ஒரு இனத்தை சேர்ந்தவன். என்னுடைய இனம் என்ன? பரிசுத்த இனம், பரிசுத்தம். நான் பரிசுத்தவனாகும்படி அழைக்கப்பட்டேன். இன்றைக்கு சில சபைகளில் ஊழியக்காரங்களை பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் பாங்க. வேதத்தில் ஊழியக்காரங்க பரிசுத்தவான்கள் அல்ல. இயேசுவுக்காக பிரிந்து வந்த அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். வி ஆர் செப்பரேட்டட், செட் அபார்ட் அண்ட் சாங்கிஃபைட் ஃபார் டிவைன் பர்பஸ். தெய்வீக காரியத்துக்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அதற்கேற்ற சுத்தாங்கத்தில் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பரிசுத்தவான். யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்தவான்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருடைய பெக்யூலியர் பீப்புள், அவருடைய பர்ச்சேஸ்ட் பொசஷன். இந்த சொந்த ஜனம் என்பது அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கார். அவருக்கு உரிமை வருது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு, பேர் போட்டாச்சு. அண்ட் இஸ் ப்ராப்பர்ட்டி. அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறோம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருந்தீர்கள். பிரியமாக, சிருஷ்டிப்பிலேயே நம்ம விசித்திரமானவங்க. விசித்திர வினோதமாக நம்ம சிருஷ்டித்திருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அது. அந்த டாபிக்கில் போன பிறகு அது தனியாக ஒன்றவராயிடும். ஒன்றவரில் அது ஒரு செமினார். எல்லா மிருகங்களுக்கும் மனிதன் மட்டும்தான் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். உதாரணம் வச்சுக்கோங்க, 6000 வருஷமாக ஒரு குருவி அதே மாதிரி தான் கூடு கட்டும், ஒரு கழுகு அதே மாதிரி தான் பறக்கும்,
ஒரு குருவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் இன்னோவேட்டிவாக, நூதனமாக இன்னொரு குழுக்கிட்டே நம்ம பார்த்துருக்குறோமா. கழுகு பறக்கிறதற்காக இன்னொரு வாகனத்தை கண்டுபிடிச்சு நம்ம பார்த்துருக்கோமா. மனுஷன் ஒவ்வொருத்தன் தான் புதுசு புதுசாக புதுசு புதுசாக புதுசு புதுசாக வீடு கட்டுறோம், புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறோம். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்துருக்குது, அதுவும் புதுசு கிடையாது. இன்றைக்கி 2×2 போட்ட உடனே ஒரு கால்குலேட்டரில் 4 ஆன்சர் வந்ததே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது புது கண்டுபிடிப்பல்ல. அன்றைக்கு ஒரு கால்குலேட்டரில் 2 ஒரு எக்ஸ் சைன் திரும்ப 2 ப்ரெஸ் பண்ண உடனே 4 அப்படின்னு ஒரு நம்பர் அந்த டிஸ்பிளேயில் வந்ததே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய பிகினிங். நான் அந்த காலமே அதை பேசியிருக்கிறேன். இன்றைக்கி எத்தனை ஏஐ டிவைசஸ் வந்தாலும் எல்லாமே உங்களை போன்ற என்னை போன்ற ஒரு மனிதனுடைய படைப்பு தான். அது மனிதனை மிஞ்சி போகவில்லை. மனிதனை ஆட்கொள்ளும் என்று சொல்லுவாங்க. கால்குலேட்டர் மனிதனை ஆட்கொள்ளுது. இது எவ்வளோப்பா இந்த பழம்? 20 சார். 20 3 பழம் கூட இந்த தரேன் சார். 3 பழம் எவ்வளோ ஆச்சு? 3×20 அடிமை ஆகிட்டல்ல. 3×20 60 சொல்ல தெரியலையே. தடவுறோமே வெத்தலை சுண்ணாம்பு தடவுன மாதிரி எவ்வளவு? 3×20 சொன்னேன். 20 3×20 சரிப்பா 60 சார் தான். அந்த கேல்குலேட்டருக்கு அடிமை ஆகிட்டோம்ப்ப. இன்றைக்கி 3×6 20 என்னன்னு தெரிய மாட்டேக்க நமக்கு. அதில் 3×25 நான் யோசிப்போம். 25 கூட சொல்லிடுவேன், கொஞ்சம் யோசித்து 75. 3×2.5 சார் அதெல்லாம் தெரியாது சார். அது 2.5 அதெல்லாம் கேல்குலேட்டரில் தான் சார் பார்க்கணும். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாதாரண ஒரு மனுஷனே அவ்வளோ பெரியவன் அப்படின்னு சொன்னான். அவன் மூளை ஆராய்ந்து முடியாது என்று சொன்னான். ஒரு பரிசுத்தமான எவ்வளோ பெரியவன், ஒரு ராஜரிக ஆசாரியன் எவ்வளோ பெரியவன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி எவ்வளோ பெருசு. நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு என்ன வேணும்? பிரகாசமுள்ள மன கண் வேணும். நம்முடைய மைண்ட் ஐ மஸ்ட் பி என்லைட்டன்ட் டு நோ தட் ஹூ ஐ அம், நான் யார். மூன்றாவது, எபேசியர் 1:19 வாசியுங்கள். எதற்கு இந்த பிரகாசம் உள்ள மனக்கண் வேணுமா? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அதற்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அந்த சரீரத்தை பூட்டின கல்லறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து எல்லாரும் காண்பிக்கும்படி அந்த சரீரத்தை வைத்து அந்த சரீரத்தை அவர் தொட்டு பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு, அந்த காலில் விழுந்து அந்த காலை தொட்டு கும்பிடுகிற அளவுக்கு அந்த எருசலேம் ஸ்திரீகள் அவர் காலில் விழுந்து வணங்கினார். அந்த சரீரத்தை தொட முடிஞ்சிச்சு. அந்த சரீரம் பூட்டின கல்லறைக்குள்ளேருந்து வெளியே வந்துச்சு. சினிமாவில் பார்க்குற மாதிரி அப்படியே அந்த கல்லறையின் கல் புரண்டு ஓடும், அப்படியே மியூசிக் லைட் எஃபெக்ட்லாம் கொடுத்து ஏசு அப்படியே நடந்துலாம் வெளியே வரல. அந்த கல்லை புரட்டின போது அவர் உள்ளே இல்லை, கல் பூட்டியிருக்கும்போது அவர் வெளியே வந்துட்டார். பூட்டின கல்லறைக்குள்ளேருந்து வெளியே வந்தார், பூட்டின மேலறைக்குள்ளே அப்படியே நடக்கிறார். திடீர்னு சொல்லி அந்த எம்மாவர் சீசரோடு கூட போகிறார். அப்பத்தை கையில் தூக்கி ஆசீர்வதிக்கிறார். ஆசிரியர்கள் திரும்பி காணாமல் போயிட்டார். என்ன சரீரங்க அது? எல்லா கனத்தோடு சொல்லுகிறேன், அவர் கல்லறையிலிருந்து வெளியே வரும்போது அவரை சுற்றி இருந்த சீலை துணியை அவர் கழட்டி வச்சிட்டார், சுருட்டி வச்சுட்டு வந்தார். அவர் வேறு எந்த துணியும் போடல. அவரோட ட்ரெஸ் பண்ணதாக பைபிளில் இல்லை,
ஆனாலும் நிர்வாணம் காணப்படவில்லை. அவர் யாரும் நிர்வாணின்னு பார்க்கல. என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்திருப்பார்? மகிமை. அந்த உயிர்த்தல் சரீரம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் இயேசு தெய்வாதி தேவன் மூன்று நேரம் நிர்வாணமானார். அவர் பிறந்தபோது அவர் நிர்வாணமாயிருந்தார். அந்த கந்த துணி எடுத்து சுத்தினாங்க. அந்த நிர்வாணத்தை மரியாள் மூடினாங்க. இயேசு சிலுவையில் மறிக்கும்போது நீங்கள் படங்கள்லாம் பார்க்குற மாதிரி இடுப்புலலாம் அவருக்கு துணி கட்டலை. தேவாதி தேவன் நிர்வாணமாய் மறித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு பிரியமானவர்களை அவருடைய நிர்வாணம் காணப்படவில்லை. மகிமை, ஐயா சொன்னது போல் மகிமை மூடி இருந்துச்சு. அதான் கிறிஸ்துவை ஏதோ தேவன் உயிரோடு அழைப்பார். இல்லையா இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை அவர் சிலுவையில் அறையணும், அப்புறம் வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறையணும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அல்லையா இயேசு உயிர்த்தெல்லாம் பாட்டு பாடணும். என்ன அநியாயமாக இருக்குது. இயேசு சிலுவையில் மறித்த நாள் துக்க நாளாம். நம்மளோட மனசாட்சியோட ஒரு கேள்வி கேட்குறேன், இயேசு சிலுவையில் மறித்தது யாருக்கு துக்கம்? பிசாசுக்கு துக்கம். அப்போ துக்கனால சொல்கிறவங்களாம் யார்? நீங்கள் தான் சொல்கிறீங்கப்பா, நான் சொல்லலை. அது துக்கனாலையாது, அது துக்கனால இயேசு சிலுவையில் மறித்தது. பிரியமானவர்களே, பிற ஞாயிற்றுகளும் அல்லேலூயா இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த கிறிஸ்துவை மரித்தோலிருந்து உயிரோடு எடுப்பின தேவனுடைய வல்லமையின் மகா வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது அதை அறியணும். என்ன நடந்துச்சு அந்த சரீரத்தில்? விசுவாசிக்கிறவர்களாகிய என்னிடத்தில் அது நடக்கணும் இல்லை? என் சரீரத்தில் அந்த சேஞ்ச் வரணும் இல்லை? உண்மையாகவே நான் சொல்கிறேன், நமக்கு பிரகாசம் இல்லை, மனக்கண் வேணும், இல்லைன்னா எல்லாம் புரியாது. நம்ம மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். கிறிஸ்துவை மரித்தோருந்து உயிரோடு எழுப்பி தேவன் அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவனாகிய ராபர்ட் இடத்துல, விசுவாசிக்கிறவனாகிய டேனி இடத்துல, உங்கள் பேரை வச்சுக்கோங்க, தேவன் காண்பிக்கும் வல்லமையின் மகத்துவம் இன்னதென்று நான் அறியும்படிக்கு. அந்த சரணம் அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு மேலே பறக்குது. புவியீர்ப்பு விசை எதிர்த்து மேலே பறக்குது. என்ன சரீரம் அது? எது இயேசு உயிர் அழிஞ்சிட்டு அல்லே இல்லையா அல்லே இல்லையா அப்படின்னு சொல்லி உயிர்த்திருந்தாரேன்னு பாட்டு பாடுறதில்ல. அதனால தான் நம்ம வாசிக்கிற ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எனக்கு ஒரு வெளிச்சம் வருது. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவி எழுப்பி வெளியே கொண்டு வந்து அவர் மகிமைப்படுத்தி பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட அந்த ஆவி எனக்குள்ளே வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். பிலிப்பியர் 3:21 வாசியுங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தன்னுடைய மகி நடக்குங்க. அற்பமான சரீரம், நாற்றம் எடுக்கிற சரீரம், காலையில் எழும்பி பல் வளர்க்கலன்னா யாராவது நம்மகிட்ட பேச முடியுமா? ஒரு நாள் ரெண்டு நாள் குளிக்காது, அது இந்த வெயில் காலத்தில் குளிக்காமல் போனால் எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, நான் சின்ன அறிவியல் உண்மையை சொல்கிறேன், கஷ்டப்படாதீங்க, நான் அது அறிவியல் உண்மை. இப்போ நம்முடைய வயிற்றுக்குள்ளேருந்து போகிற மனித கழிவு எவ்வளவு பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசுது.
இவ்வளோ அது எப்படி வயிற்றுக்குள்ளே போச்சுது? வயிற்றுக்குள்ளேருந்து போகிற அந்த மனித கிளி அவ்வளோ துர்நாற்றம் வீசுது, அது எப்படி வயிற்றுக்குள்ளே போச்சுது? வாயுவிலே தானே, நம்ம தானே சாப்பிட்டோம், அது எல்லாம் இதில் தான் இருந்துச்சு, நம்ம சாப்பிட்றதுல தானே இருந்துச்சு, தனியாக உள்ள போச்சு இருந்தனா, இதெல்லாம் இதுதான் நம்ம தின்னுட்டுருக்கோம், அதான வெளியே போகுது. எல்லா நாற்றம் இந்த சரீரம், நின்னா உட்கார முடியல, உட்காந்தா எழும்ப முடியல. பிரியமானவர்கள், எனக்கு எனக்கு தெரிந்த ஒரு 40-45 வயசு சொல்லலாம், டயர்டுமாங்க. டயர்ட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. டயர்ட்னா அது எப்படி இருக்கும்? தலைவலி தெரியும், பல்வலி தெரியுது. டயர்ட்னா எப்படி இருக்கும்? டயர்டாக இருக்குது, டயர்டாக இருக்குது, டயர்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி எல்கேஜி படிக்கிறப்பில் டயர்டாக இருக்குது. என்னத்தை சொல்கிறது? இந்த அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகும். கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பினவர் என்னிடத்தில் நடப்பிக்கும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை, அந்த வல்லமையுடைய மகத்துவம் என்ன, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். வசனம் குறித்து கொள்ளுங்க, நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசிக்கணும். 15 முதல் 2 வாசியுங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதனாலே நீ கை கொண்டு போறதா ரட்சிப்போறது பூர்ணம் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. இல்லைமா, நான் ஏசு விசுவாசத்தெல்லாம் விருதா, வேஸ்ட். இதை சொன்ன எது பேர் ஒத்துக்குவாங்களோ, ஒத்துக்கலன்னா பரவாயில்ல, பைபிளை ஒத்துக்கலன்னு அர்த்தம். அதை கை கொண்டா உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு. இல்லைனா இதுவரைக்கும் நீங்க விசுவாசம்லாம் என்னது, வேஸ்ட்டு. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்கு. இதெல்லாம் சொல்லிட்டே வராரு. இதெல்லாம் சொன்னவர் தான். சுவிசேஷம்னா என்ன, சுவிசேஷம்னா நல்ல விசேஷம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது தான் பிரியமானவர்களே நித்தியத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த பூமிக்குரிய மேனி உண்டு, வானத்துக்குரிய மேனி உண்டு, விதைக்கு ஒரு மேனி உண்டு, மரத்துக்கு ஒரு மேனி உண்டு, மாங்கொட்டைக்கு ஒரு ஷேப் இருக்குது, மாங்கொட்டையை மண்ணில் புதைச்சி வந்தால் மாங்கொட்டையிலேருந்து வர்ற மரத்துக்கு இன்னொரு ஷேப் இருக்குது. நம்ம வந்து சரீரம் அழியாது, நம்முடைய சரீரம் கரைந்து போகும், டிசால்வ் ஆகும். இப்படியெல்லாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லிட்டு வரும்போதே சொல்கிறாரு. ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், ரகசியம்னா சீக்ரெட் இல்லை, மிஸ்ட்ரி. இட் இஸ் நோன் டு காட், not known to men, revealed to men. தேவனுக்கு தெரியும், மனுஷருக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் மனுஷருக்கு வெளிப்படுத்தப்படும், அதான் ரகசியம். கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். பிரியமா, கிறிஸ்துவே தேவன் என்பது ஒரு ரகசியம். அதே போல் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நம்ம எல்லாம் சாவதில்லை, நம்ம எல்லாரும் சாப்பாட்டோம். மனுஷன் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்கு. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை சொல்லியிருக்கு. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நம்ம எல்லாரும் சாகிறதில்லை. ஒரு நாள் வரும், கண்ணிமை பொழுதில், கண்ணிமை பொழுதில் அழி உள்ளது, செத்து அடக்கம் பண்ணப்பட்டது, எதுவுமே அழிந்து போகாது. சயின்ஸ், மேட்டர் கேன் நைதர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு. இந்த சரீரம் உருவழிந்து போகும், இல்லாமல் போகாது, மண்ணுக்கு மண்ணாக போகும். ஒருவேளை கடலில் செத்துட்டோம்னா இந்த சரீரம் மீன் வயிற்றுக்குள்ளே போகும், அந்த மீனை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே வந்துடும்.
ஏதோ ஒரு ஃபார்ம்ல இந்த சர்வே எங்கேயோ இருக்கு, இல்லாம போகாது. மண்ணுக்குள்ள புதைச்சிட்டோம்னா அது மண்ணுக்கு மண்ணா மக்கும், இல்லாம போகாது. பிற அந்த மண்ணை வெட்டி நம்ம வீடு கட்டிக்குவோம். அதான் சயின்ஸ், அதுதான் இங்க அவர் சொல்றார். பிரியமாண்டவர்களே, ஒரு நாள் வரும் அழிந்து போனது, அழிவுக்கு ஏதுவானது, அழிந்து போகல அழிவுக்கு ஏதுவானது, அது அழியாமையை தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவானது, நம்ம இன்னும் சாவலை, எப்போ வேணாலும் சாகலாம். பிரியமானவர்களே, ஒரு சில லட்சங்கள் இந்த கொரோனாவில் செத்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதான் ஐயாவும் நானும் பேசியிருந்தாலும் கொரோனா விக்டிம்ஸ் நாங்க. நம்ம ஏன் கொரோனாவில் சாகலை? யார் செஞ்ச புண்ணியமோ யார் செஞ்ச பாவமோ? பெரிய மாதிரி எவ்வளோ பேர் செத்துட்டாங்க, நம்ம ஏன் சாகலை? நீங்கள் சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் போயிட்டு உங்கள் ஃபோன், இப்போ இப்போ செய்யாதீங்க, வீட்டில் போயிட்டு உங்கள் ஃபோனை எடுத்து உங்கள் கான்டாக்டை கொஞ்சம் பாருங்கள். நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன், ஏ டு டி வர்றதுக்குள்ளே போதும்னு நிறுத்திட்டேன். நம்ம கான்டாக்டில் இருக்க எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. நம்ம ஃபோன் கான்டாக்டில் இருக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் நாமும் சாவுக்கு ஏதுவானவர். 154வது கருத்துக்களும் வந்திருக்கிறேன். கத்துடைய வருகை தாமதிக்குமையானால் கத்த ஜீவனை கூட்டி கொடுப்பாரையானால் 155வது கருத்துக்களும் பார்ப்போம். அவ்வளோதானே, சாவுக்கு ஏதுவானவர்கள். எப்போனாலும் மரணம் வரலாம். சாவுக்கு ஏதுவானவர்களாம் சாவாமையை தரித்துக்கொள்வோம். இந்த பாடி அப்படியே மர்வமாயிரும், இந்த பாடி அப்படியே மர்வமாயிரும். இது ஒரு பெரிய ரகசியம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு வேத பயனை குறித்தத்துக்கு முடித்து விடுகிறேன். அதை சொல்லாமல் எனக்கு கன்க்ளூட் பண்ண முடியலை. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு வீடு இருக்கு, நமக்கு ஒரு சரீரம் இருக்கு, நமக்கு ஒரு மேனி இருக்கு. நம்ம ஆவியா போறதில்லை, நமக்கு ஒரு ரூபம் இருக்கு. இப்போ ஒரு வீடு இருக்கு, பூமிக்குரிய வீடு, பரலோகத்துக்குரிய ஒரு வீடு உண்டு. இது பூமிக்குரிய, இந்த சரீரம் பரலோகத்துக்குரிய ஒரு சரீரம் உண்டு. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இது வெறும் வீடு மாத்திரம், வீடுங்கிற வார்த்தையை விட்டுட்டு டெம்பரவரி, அதனால கூடாரங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். நான் சொன்னால் சில எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, என்னை நேசிக்கிறவங்க அதுக்கு அடிக்கடி என்ற கோவப்படுவாங்க. நான் சொல்லாமல் இருக்க முடியலை. டெய்லி நான் குளிக்கும்போது அதிகமாக நான் யோசிப்பேன், இன்றைக்கி நான் குளிக்கிறேன், நாளைக்கு என்ன யார் குளிப்பாட்டுவாங்களோ தெரியலை. அதுலேயும் கொஞ்சம் நல்லா ஒழுங்காக சுத்தமாக இருப்பேன். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு குளிப்பாட்டுறோம்னு திட்டப்படாது. சரி, என்ன நாத்தம் பிடிச்ச மனுஷனாக இருக்கானே அப்படின்னு திட்டிடப்படாது அப்படின்னு கூட கொஞ்சம். நம்ம பசங்க தம்பியமாக தானே குளிப்பாட்ட போகிறாங்க, அவங்க திட்டிடப்படாதேன்னு சொல்லி கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்குவேன். இந்த கூடாரம் அழிஞ்சு போயிடும். பூமிக்குரிய கூடாரமாகிய, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நம்மள எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்கோ தெரியல. எப்படா அந்த பாடி நமக்கு வரும்? இந்த பாடி போயிட்டு அந்த பாடி எனக்கு எப்ப கிடைக்கும்? அந்த ஹெவன்லி பாடி எனக்கு வேணும் அப்படின்னு அதை தரித்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இன்றைக்கு அந்த ஒரு பாடி நமக்கு இருக்குமானா ஆவிக்குரிய பிரகாரமாக நம் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இன்றைக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு பாடி இருக்கு, எனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு ஒரு கூடாரம் இருக்கு. அப்படியானா நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் முதல்ல வீடுன்னாரு, அப்புறம் வீடு கூட வேண்டாம்னு சொல்லி கூடாரம்னாரு. இப்ப கூடாரத்தை கூட விட்டுட்டாரு, வெறும் போர்வை. இந்த பாடி வெறும் போர்வை,
அந்த அழைப்பு வந்துச்சுன்னா அந்த போர்வையை கலந்து போட்டு நான் போயிடுவேன். நான் உள்ளே இருக்கிறேன், நீங்கள் நான் இருக்கிற வீட்டை பார்க்குறீங்க, நான் நீங்கள்லாம் இருக்கிற வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி இருக்கீங்க, நல்ல அழகான பெட்ஷீட், சில ஒயிட் பெட்ஷீட், சில ப்ளூ பெட்ஷீட், பல கலரில் பெட்ஷீட் போட்டு மூடி இருக்கிறோம். அழைப்பு வந்த உடனே இந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டு போயிடுவோம். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்மளை மாதிரி ஒரு சின்ன ஆசை பவுலுக்கு இருந்துருக்கு, சாகணும்னு விரும்பலை. சாகாமலே மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு, சாவாகாமலே சாவாமையை தரித்து கொள்வதற்கு. ஏன்னா மறிப்பது எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, நான் மறிக்காமலே மறுபமாகணும். இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வையை தரித்து கொண்டிருக்க விரும்புகிறேன். இதற்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணுறார்? எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை, நேராக 10வது வசனத்துக்கு போவோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. இந்த சரீரத்தில் இருக்கும்போது நான் என்ன செய்தேனோ, இந்த கையை வச்சு, இந்த காலை வச்சு, இந்த கண்ணை வச்சு, இந்த மூக்கை வச்சு, இந்த நகத்தை வச்சு, இந்த உதட்டை வச்சு, இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்தேனோ அதற்கு தக்க பலன் எனக்கு அங்கே கிடைக்கும், அதற்கு தக்க பலன் எனக்கு கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறதும் ஒன்றும் இல்லை. பைபிளில் இருக்குது அது, பணத்தை பற்றி சொன்ன இடம், பண ஆசையை பற்றி சொன்ன இடம். ஒருத்தரும் பணத்தை கொண்டு வரல, பணத்தை கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் இந்த உலகத்துக்கு வரும்போது சொல்லி முடிக்கிற நிறைய தாழ்ந்துகளோட கிருபை வரங்களோட பிரியமானவர்களை கர்த்தர் நம்மை பார்த்து பார்த்து படைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை அவருடைய சொந்த ஜனமாய், பரிசுத்தவான்களாய், ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் நம்ம மாற்றியிருக்கிற, நமக்குள்ள பரிசுத்தாவியை தந்திருக்கிற பரிசுத்தாவி இந்த சரீரத்தில் இருக்கு. இந்த சரீரத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்த கிரியைகள், செய்கிற கிரியைகள் உங்களை தொடரும். ஒருத்தரும் வெறுங்கையாக போகிறதில்லை. நீங்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பலனை அடைவீர்கள். உங்கள் கிரியைகள் உங்களை தொடரும், உங்கள் கிரியைகள் உங்களை தொடரும். அப்போ ஏன் சரீரம்? இதை பற்றி எனக்கு என்ன வெளிப்பாடு வேணும்? கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய ஆவி என் சரீரத்தில் வாசமாக இருக்குது. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பி அவரிடத்துல காண்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற என்னிடத்துல அவர் காண்பிக்கிற அந்த வல்லமையின் மகத்துவம் என்ன? என் சரீரத்தை வச்சு என்ன செய்வார்? என் சரீரத்தை வச்சு ஒருத்தனை தொட்டால் அவன் அபிஷேகம் பெறுறான், இன்னொருத்தனை தொட்டால் வியாதி சுகமாகுது. என் சரீரம் என்ன சரீரம்? பெரியமால அவனுடைய உருமாறுகள் ஹேண்ட்கர்ச்சீஃப் பட்டுச்சுன்னா ஹீலிங் வருது. என் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? இந்த சரீரத்தை நான் எப்படி வைக்கணும்? உலகத்தை அலங்கரிக்கிறது போல் என் சரீரத்தை நான் அலங்கரிக்க முடியுமா? என் ஆவி என் ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, என் சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த வெளிப்பாடு எனக்கு வேணும். பவுலுடைய ஒரு ஜபம், தேவனை அறியக்கூடிய ஒரு ஞானம், ஒரு தெளிவு, ஒரு விஸ்டம், ஒரு ரெவலேஷன் நமக்கு வேணும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கிறிஸ்து தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது என்று, பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை என்னது என்று, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் தேவன் நடப்பித்த அவருடைய சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிற என்னிடத்திலே அவர் காண்பிக்கும் அந்த வல்லமையின் மகத்துவம் என்னதென்றும் நான் அறியும்படிக்கு என்னுடைய மனக்கண்கள், மை மைண்ட் ஐஸ் அந்த விஷன், என் மனசில் அதை நான் பார்க்க முடியணும். என் மனக்கண்கள் என்லைட்டன் ஆக வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா?